யார் மாத இந்த நேரத்துல உன்னை தான் கேக்குறேன். கையில குழந்தையோட இந்த நேரத்துல இங்க என்னமா பண்ற? இந்தியாவோட தத்து குழந்தை. இந்தியா சொல்லு. இந்தியா சொல்லு. ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். சரி, நான் யாரு? கேப்டன். दुश्मन के टोली ने हमला किया को लेकर उस पिकर को कब्जा करो. ऑल द Move, move, go, go!
சூர்யா கிட்ட கொடுங்க. Get ready, Surya. Yes, sir. Bala podunga. Fire! Very good, Surya. Oru pana surula oru ummi mattum padam paathittu. Motha recruits illa na eppadi. Surya pathi ungalukku theriyadhu. Neenga eppo dhaan vandirukinga. Matha recruits ellam oru varshama training eduthirukanga na. Surya oru vayasu irundhe training eduthirukan. Inime endha training nalum. Suryava munnudhaanam vachi solli kudunga. Right? Yes, sir. Surya. Sir. Bajo sat. சூர்யா, பிரிகேடியரே உனக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டு போறத பார்த்தா நீ பெரிய சகலகலா வல்லவன் போல இருக்கு. சிங், சுப்ரமணியம் சிங். 1000, 5000, கண்ணாயிரம். தங்கங்களே, நாளைய தலைவர்களே, நம் தேசம் காப்பாற்று போய் தேசத்துக்கு காப்பாத்து போ. மெனுவனம் சொன்ன. ஆமா, இது டெய்லி சொல்லிட்டு பாருப்பா. எக்ஸ்ட்ரா சப்பாத்தி 1 ரூபாய், எக்ஸ்ட்ரா குழம்பு 2 ரூபாய், எக்ஸ்ட்ரா கறி 3 ரூபாய், எக்ஸ்ட்ரா முட்டை 4 ரூபாய், எக்ஸ்ட்ரா கால் 5 ரூபாய். வர வர மிலிட்டரி கேண்டீன் முனியண்டி விலாஸ் மாதிரி ஆகிட்டு இருக்கீங்க. டெக்கோ, அவங்க எல்லாம் பேச்சுலர், போட்டோ தின்னு போவாங்க. நான் ஃபேமிலி மேன், நாட்டை ஒரு தோளையும் வீட்டை ஒரு தோளையும் சுமந்துகிட்டு இருக்கேன். ஐ வாண்ட் எக்ஸ்ட்ரா கறி. சோ 5 ரூபீஸ். லஞ்சம் கொடுத்தாவது நாட்டை காப்பாத்த நினைக்கிறீங்க? ஐ லைக் யூ. என்ன இது வெறுங்கால போடுறீங்க? என்ன நீ கொடுக்குற 5 ரூபாய்க்கு வெறுங்கால் போடாம காலில் கொலுசு மாட்டே போடுவாங்க. மகா, போன பர்த்டேக்கு மிலிட்டரி கேம்புக்குள்ளேயே பார்ட்டி கொடுத்து அசத்துன, இந்த ட்ரிப் அவுட்டோர்லயே அசத்த போறியா? அதான்டா மகா ஸ்டைலு, குண்டா மச்சான்.
எங்கடா எஸ்கேப் ஆவறீங்க? டேய் மச்சான், சீரே ஜம்ப் பண்றா, பார்ட்டி டைம் ஆவுது. டேய் மச்சான், சூரியன் வந்துடா. ஊட்டில சூரியன் பகல்லே தெரியாது, நடுராத்திரில எங்கடா வந்திருக்க? நடுராத்திரில சூரியன் சுள்ளுன்னு அடிக்குதுன்னு சொல்லு. கணபதி தெரியல மகா கணபதி. அது ஓகேமா, இப்போ நான் டியூட்டில இருக்கேன். என் டியூட்டில மூச்சு காத்து கூட வெளில போக அனுமதிக்க மாட்டேன். புரியல, இந்த கணபதிக்கு பிறந்த நாள், கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்காக போறோம், வரியா? கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அபிஷேகம் இருக்கு, அதை முடிச்சுட்டு போலாம். நீ என்னுடைய ரொம்ப ரொம்ப ஜூனியர், நீ யார என்ன தட்டி கேக்குறதுக்கு? கமாண்டரா இல்ல கர்னலா? தப்பு செய்யறவங்களை தட்டி கேட்க கமாண்டராவோ கர்னலாவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஒரு சக ரெக்ரூட்டா இருந்தா கூட போதும். சூர்யா, என்ன பகச்சிக்காத, வாழ்க்கை சூரியகிரகணம் ஆயிடும். மிஸ்டர் கணபதி, சூரிய கிரகணம் வந்தா சூரியனுக்கு ஆபத்து இல்ல, அதை பாக்குறவங்க கண்ணுக்கு தான் ஆபத்து. இன்னைக்கு போய் வெளில வந்திருக்கீங்களே, நடக்க டாக்டர் ரூமுக்கு. டாக்டர் ரூமுக்கா? ஆமா, மிலிட்டரி கேம்ப்ல தப்பு பண்றவங்களுக்கு அதிகபட்ச தண்டனையே டாக்டர் ரூம் தானே. நடங்கடா. என் தங்கச்சி பையன் பிறந்திருக்காண்டா, நான் தாய் மாமா ஆயிட்டேன்டா. அப்படியா, ரொம்ப சந்தோஷம். அவன் ஊர்ல என்னடா விசேஷம்? வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து என்ன பாக்க வராங்கடா. டேய் சுந்தர், என்னடா முத்தி, எங்க அண்ணன் பொண்ணு பிரேமா 4வது பாஸ் ஆயிட்டாளா. அப்படியா? பாஸ் ஆனதுக்கு சித்தப்பா எனக்கு ஸ்வீட் அனுப்பிருக்கடா, இந்தாடா. தேங்க்ஸ்ரா. ஆமா, நீ என்னடா கிஃப்ட் அனுப்ப? என்ன சூர்யா, ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரத்துல எங்க நின்னுட்டு இருக்க? ஏன் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லா இருக்கு? ஒண்ணும் இல்ல சார். இல்ல, என்கிட்ட ஏதோ மறைக்கிறேன், என்னாச்சு சார்? இங்க இருக்கிற எல்லா ரெக்ரூட்ஸ்க்கும் அப்பா அம்மான்னு சொந்தக்காரங்க கிட்ட இருந்தும் லெட்டர் வருது. மாசத்துக்கு ஒரு தடவை வந்து அவங்கள பார்த்துட்டு போறாங்க. பொதுவா ஃப்ரம் அட்ரஸ் இருந்தா தானே டூ அட்ரஸ்க்கு லெட்டர் வரும். ஆனா எனக்கு டூ அட்ரஸ் மட்டும் தானே இருக்கு. எனக்குன்னு சொந்தம் இருந்தா தானே லெட்டர் போடுறதுக்கு. உனக்கு சொந்தம் இல்லைன்னு யார் சொன்னது? பார் சூர்யா, இவங்க தான் உனக்கு சொந்தக்காரங்க. அன்னை இந்திரா, நேரு மாமா, காந்தி தாத்தா, சுபாஷ் சந்திர போஸ், இன்னும் இங்க இருக்கிற எல்லா தலைவர்களுமே உன் சொந்தம் தான். கேம்ப்ல இருக்க மத்த ட்ரெயினிஸோட சொந்தக்காரங்களை எத்தனை பேருக்கு தெரியும்? அந்தந்த ஊர்ல இருக்க ஒரு 10-20 பேர் தான் தெரியும். ஆனா உன் சொந்தக்காரங்களே இந்த உலகத்துல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். போயும் போயும் 2 ரூபாய் இல்ல, லெட்டர் வரலன்னு கவலைப்படுறிய. உனக்கும் ஒரு நாள் லெட்டர் வரும். இந்த பாரத மண்ணை காக்கிறதுக்காக பார்டருக்கு வர சொல்லி அழைப்போருமே, உனக்கு வரப்போற பெரிய லெட்டர் அதுதான். உன்னுடைய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த லெட்டருக்காக தான் இருக்கணும். போ சூர்யா, போய் ட்ரைனிங் கவனி. கோ அஹெட். எஸ் சார். Good.
கடந்த 20 வருஷங்களாவே இந்த ரெஜிமெண்ட்க்கு ரொம்ப நல்ல பேர். தேங்க் யூ சார். நீங்க ஃபேமிலியோட ஊட்டிக்கு வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஈவினிங் எங்க ரெஜிமெண்ட் உங்களுக்கு ஒரு பார்ட்டி தரலாம்னு இருக்கோம். கண்டிப்பா ஃபேமிலியோட வந்தணும். ஓ அப்படியா? நிச்சயமா ஃபேமிலியோட வரேன். Thank you so much for everything. You're welcome, sir. Ladies and gentlemen, let me have the great pleasure in introducing our guest of honor, Engineer Swaminathan and his wife. Let us give them a hearty and warm welcome. Thank you. Major Sharma. Pleasure to meet you. Hotter man. Give the bottle. Buffalo drink. You work out. You open it. என்னடா அது? இது காட்டு பூனை டெக்னிக். என்ன காட்டு பூனை காட்டு பண்ணி இப்ப திறக்கணும் பாரு. அண்டகா குசும் அபுகா குசும் திறந்திட தீசே. இந்த மந்திரத்துக்கு எல்லாம் அலிபாபா கொகை தான் திறக்கும். ஆர்மி சரக்கு திறக்க. இப்ப பாரு. லியோத்ரோ அல்பாசுலு கபத்ரா லதகுரசு திருநி லபஸ். எஸ் மேடம். அதுக்குள்ள திறந்துட்டாரடா. ஒரு பாட்டில் மூடியவே திறக்க முடியல. நீங்கெல்லாம் ச்சே. மேடம் அது இவங்களை பார்த்து சொல்லுங்க. ஐ எம் எ மேரிட் மேன். சூர்யா. எஸ் சார். தேங்க் யூ. யூ வெல்கம் சார். வானில் இருந்து வானவில் ஒன்று மண்ணில் இறங்கி வந்ததுவோ மங்கை அவளது மந்திர கண்கள் சந்திர சூரியனானதுவோ கண்டேன் அழகிய கொலுசு கொலுசு திருகாணியானது மனசு மனசு பின்னால் அனுபவம் புதுசு புதுசு அவள் பாத கொலுசொலி கேட்கும் போது இதயத்தை காணவில்லை அது தொலைந்தும் நான் தேடவில்லை சிட்டுக்குருவின் சிறகு வாங்கி அட பறக்கணும் போல இருக்கு வெட்டு கிளியின் கால்கள் வாங்கி அட குதிக்கணும் போல இருக்கு கோடி ஜென்மம் வாழ்ந்தேன் இன்னாரே இது உண்மைதானே இதயத்தை காணவில்லை அது தொலைந்தும் நான் தேடவில்லை Thank you.
நீ நிலவை நீ அருகினில் பார்த்தேன் பரவச கடலில் நான் படகாயானே தேவத கண்ணில் இரு தூண்டில பார்த்தேன் மாட்டிய மீனாயினாரே நானே பல்லவ முளிகள் கூடி செதுக்கிய சிலைதானா பிரம்மனும் சிலையை பார்த்து ஜீவனை கொடுத்தானா தீண்டாமல் திருடச் சொன்னானா என்னை என்று இதயத்தை காணவில்லை அது தொலைந்தும் நான் தேடவில்லை அவளுக்கு எழுதி நான் அஞ்சல் சேர்ப்பேன் இனியவள் முத்தம் அதை சேமித்து வைக்க என்னுடன் முழுதும் நான் உதடுக கேட்பேன் சொர்க்கத்து என்னை போட்டி சாபி தலைத்தாளே பூக்கள் தொட்டில் போட்டு லாலிகள் படித்தாளே வாய் பூத்தாளே என்னில் இன்று இதயத்தை காணவில்லை அது தொலைந்து நான் தேடவில்லை சிட்டு குதுவியின் சிறகு வாங்கி அட பறக்கணும் போல இருக்கு வெட்டு கிளியின் கால்கள் வாங்கி அட குதிக்கணும் போல இருக்கு கோடி ஜென்மம் வந்தே நின்னாலே இதயத்தை காணவில்லை அது தொலைந்தும் நான் தேடவில்லை ஹாய் குட் மார்னிங் வணக்கம் ஒரு பொண்ணுக்கு அவர் நிறுத்திட்டாரு ஓகே நீ ஏன் நிறுத்திட்ட சொல்லு ஃபீலிங்ஸ் டா நேத்து நானும் ஒரு மும்தாஜ் பார்த்தேன் இவ்வளவு நாள் லெஃப்ட் ரைட் போட்டு மார்ச் பாஸ் போயிட்டு இருந்த என்ன அபிநயம் பிடிச்சு சரிகம பத நீ பாட வச்சுட்டாடா விடிய விடிய ராமாயணம் பாடுறத கேட்டிருக்கேன் நீ ராத்திரி பூரா சீதாயணம் பாடி முடிச்சிருக்க யார் அந்த சீதா அவ எங்க இருக்கா அவ யாரா இருந்த என்ன எங்க இருந்தா என்ன அவ இருக்கிற இடம் தான் எனக்கு அயோத்தி Very good morning, Betty. Very good morning. Good day to you. Hi. Good morning, Mommy. Good morning. Seekrama ready avada. Outing porom la? Okay. Amma, edhukku brigade nama rendu perum thirin varu solirkaru? Avarku edha doubt vandirukum, engatta clear pannalam kootru paaru. Onna poi ketten paaru. Brigade, brigade. ஒரு முக்கியமான வேலையை தான் வர சொன்னேன் டெல்லியில இருந்து வந்திருக்க ஆபீசர் ஃபேமிலியோட 10 நாள் தங்கி ஊட்டி சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு ஒரு நல்ல கைடு வேணும்னு கேட்டாரு நான் ஒன்னு தான் டிசைட் பண்ணிருக்கேன் கூட ஒரு சமையல்காரன் வேணும்னு கேட்டாரு கண்ணாயிரத்தை கூட்டு போ 10 நாள்
டெய்லி காலையில போயிட்டு நைட் கேம்புக்கு திரும்பிடணும். ரைட், யூ கேன் யூஸ் மை ஜீப். எஸ் சார். சூர்யா சார், உன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த ஃபெலோ மேல ஒரு கண்ணு வச்சுக்க. எந்த தப்பும் பண்ணாம உன் கண்ட்ரோல்ல இருக்கட்டும். கேரி ஆன். ஓகே சார். சார், இந்த வேலைக்கு நான் சூர்யாவை அனுப்பணுமா? வேற ரெக்ரூட் சேர்த்து அனுப்பலாமே? நீ சொல்றது வாசகம் தான். வேற ரெக்ரூட் அமிச்சு அவன் எதனா தப்பு தண்டா பண்ணா நம்ம கேம்புக்கு தான் கெட்ட பேர் வரும். அதுவும் இல்லாம அந்த ரெக்ரூட்டுக்கு பத்து நாள் ட்ரைனிங் பாதிக்கும். நம்ம சூர்யா தான் பக்காவா ரெடியான ரெக்ரூட் ஆச்சு, அவனுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதான் அமிச்சேன். என்ன விஷயம்? மிலிட்டரி கேம்ப்ல இருந்து ரெண்டு ரெக்ரூட்ஸ் உங்க உதவிக்கு வந்திருக்காங்க, உள்ள அனுப்பலாமா? இந்து, do something. வாட்ச்மேன். என்னமா? அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பு. உள்ள வாங்க. குட் மார்னிங் சார். ஆமா சார், குட் மார்னிங் சார். ஏ மேம், ஒரு ஹையர் ஆபீசர் வீட்டுக்கு வரேங்க, எப்படி வரணும்னு தெரியாதா? ஜிப்பு போடலையா? என்ன குரல்? ஷர்ட்டை கட்டி தான் ஹையர் ஆபீசர் வீட்டுக்குள்ள வரணுங்கிற அந்த சின்ன ரூல்ஸ் கூட தெரியல. என்ன மிலிட்டரி ரெக்ரூட்ஸ் நீங்க? சாரி சார், இப்ப கேட்டுருங்க சார். இதெல்லாம் ரூல்ஸ் போடலடா. சும்மா ரா, உனக்கு தெரியாது. அன்னைக்கு நம்ம லீவ் போட்டுறோம். குருவாயிரப்பா. குருவாயிரப்பா இல்ல, கோவிந்தா. அங்க சட்டை கட்ட மாட்டாங்க, மொட்டைதான். என்னயா சத்தம்? ஒண்ணு இல்லங்க, குருவாயூர் கோயிலுக்குள்ள போன மாதிரி ஒரு பக்தி ஒரு பரவசம், அவ்வளவுதான். ஓகே ஓகே, மறுபடியும் தப்பு பண்றீங்க. ஒரு ஹையர் ஆபீசர் கையில சிகரெட் இருக்கும் போது ரெக்ரூட்ஸ் கையில என்ன இருக்கணும்? பீடியா சார். தீப்பாட்டு இருக்கணுமே. அது இவர் இடுப்புல. இல்ல அடுப்புல. இந்து, எங்க இருக்கமா? குட் மார்னிங் சார். ஜோக்கர்ஸ். யாரு நீங்க? ரெக்ரூட் சார், வெலிங்டன் கேம்ப். ஆர்மி ரெக்ரூட் சார். ஆர்மி டிசிப்ளின் உங்களுக்கு தெரியாது? ஒரு சீனியர் ஆபீசர் வீட்டுக்கு வர லட்சணமா இது? இல்ல சார், இங்க இல்ல சார. அங்க உங்க குரல் மாதிரி செய்யறதை செஞ்சுட்டு அங்க நான் கை காட்டுறேன். டிரைவரா லட்சணமா வெளில வைந்தது. ஓகே. எஸ் சார். And you bloody well wear your shirt. Sir, sir. Ippa Govinda. Hey, yara ni? சும்மா சும்மாவா? சும்மா என்ன இவன் ட்ரீம் எஃபெக்ட்ல பறந்து வரான்? என்ன உனக்கு விழுந்துச்சா? சமாளிக்கிறியா? நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், நாக்கு செத்து போச்சு. நீங்க வந்தா இந்த ஆள் அடிக்கிற அடியில நானே செத்துரும் போல இருக்கு. நீ சொன்ன மாதிரி என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. ரெண்டே நாள் இங்க எஸ்கேப் ஆயிரணும். இந்த பார், வந்த அன்னைக்கு கண்ணை செவந்து போச்சு. டேய் குக்கு, உன் கண்ணை செவந்துருச்சு, என் கண்ணும் செழுத்துருச்சு. ரெண்டு நாள் என்ன, ரெண்டு மாசம் ஆனாலும் நான் இங்கதான் இருக்க போறேன். என்ன விளையாடுறியா? சும்மா சும்மாவா? சும்மா தான் அடிச்சான், பின்ன காசு கொடுத்தா அடிச்சான். ஐயா,
ஒரு ஹெல்ப். மிஸ்டர் சார், இந்த போட்டு விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம். டிரைவர் லட்சணமா ஜீப்ல போகாரு. கெட் லாஸ்ட். மம்மி, நான் தான் பேடல் பண்ணுவேன். உங்களுக்கு நீச்சல் வேற தெரியாதா? காலி, அப்பாவும் பொண்ணும் எங்கேயாவது குறும்புத்தனம் பண்ணாம ஒழுங்கா ஓட்டுங்க. சூர்யா, ஏப்பா அந்த பொண்ணு பயனாக்குள்ள மறந்து விட்டு போயிடுச்சுப்பா, கொண்டு போய் கொடுத்துறேன். அவ ஒண்ணு மறந்து விட்டுட்டு போலடா, தெரிஞ்சதான் விட்டுட்டு போயிருக்கா. என்னது தெரிஞ்சு விட்டு போயிருக்கலாம்? என்ன சொல்ற நீ? அந்த நிலாவை இந்த சூரியன் தூரத்துல இருந்து ரசிச்சு பாக்குறதுக்கு தான் அவன் இந்த பைனோக்குலர்ஸ் விட்டுட்டு போயிருக்கா. நீ சூரியன், அவ நிலாவா? இல்லடா, அவ நிலா, நான் சூரியன். இப்பதான் தெரியுது. கேம்ப்ல இருந்து வரும்போது ரெண்டே நாள் எஸ்கேப் ஆறவன் சொன்ன நீ. அந்த குலாபிய பார்த்த உடனே பெர்மனண்டா டேரா போர் ரேஞ்சுக்கு இறங்கிட்டேடா. டேய் சூர்யா, சொன்னா கேள்றா, வேண்டாமடா அந்த விளையாட்டு. டேய், என் பாஷையில சொல்ல போனா தெரிஞ்சது. உண்டியும் நம்பிருச்சு, இன்னும் யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். மை டியர் ஃப்ரெண்ட், நான் யுத்தத்துக்கு போயிட்டு இருக்கேன். அங்க சரீரத்தை உபயோகப்படுத்த முடியும், சாரீரத்தை உபயோகப்படுத்தவே முடியாது. அப்படியே போயிட்டு வந்தா கூட ரெண்டு மூணு நாள் நான் ரொம்ப டயர்டா இருப்பேன். இந்த வாரம் பூரா உனக்கு லீவ் டா. அழகாதீட, கத்தியின்றி ரத்தமின்றி சேஃப்டியான யுத்தம் ஒன்று நடக்குது. மங்களா, மங்களா, மங்களம் உண்டாகட்டும். மங்களம் உண்டாயிட்டாளா? நில் மகனே, நில், பயந்து விட்டாயா? மண்ணா கட்டி மங்களம் உண்டானதுக்கு அப்புறம் உண்டியலோட உள்ள எனக்கு வேலை. இந்த பாதுகாப்பான விஞ்ஞான உலகத்தில் மங்களம் எப்படியப்பா உண்டாக முடியும்? ஓ, சாமிகள் சயின்டிபிக்கலா தான் அப்ரோச் பண்ணுவீங்களோ? சேஃப்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். அத்தி, யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். செல் மகனே, செல். போறப்பா. அப்பா, உங்க பேர் என்னப்பா? ஜெமினி ஆனந்தா. காதல் மன்னனா? எம்மை அப்படியும் அழைப்பார்கள். சாமி, ஒரு சின்ன சந்தேகம் கேட்ட தப்பு. ஏல் மகனே, இல்ல, இந்த ஊட்டி குளிர்ல, இந்த தள்ளாத வயசுல உங்க இளமையின் ரகசியம் என்னவோ? அயமே, ஐயோ, என்னது அயம காமலான் பாயிங்க ரேஞ்சு சொல்றீங்க? உப்பு கருவாடு, ஊற வச்ச சோறு, ஊட்டி வைரமுத்து பண்ண வேலை, விஜிடேரியன் வாயில எல்லாம் உப்பு கருவாடு. மங்களம், மங்களம். சாமி, இந்த கமண்டத்தை விட்டு போறல. யோ யோ, ஜெமினி ஆனந்தா இல்லையா? விட்டுட்டு போல, எனக்கு காணிக்கைய குடுத்துட்டு போறாரு. அப்போ கமண்டலத்தை குடுத்துட்டு கவந்துட்டு போறான்னு சொல்லு. அப்படி சொல்லாதீங்க. இங்க வர்றவங்க எல்லாருமே அவங்கவுங்க ஞாபகார்த்தமா எனக்கு ஒண்ணு குடுத்துட்டு போவாங்க. அங்க பாருங்க, அது ஒரு அரசியல்வாதி எனக்கு அன்பா போத்தின பொண்ணாட. சுத்த பண்ணாடி அற்பம் போல இருக்க. அரசியல்வாதிங்கிற சரியா தான் இருக்கு. இங்க வந்து போத்தி விட்டாருன்னா? இல்ல இல்ல, போகும்போது போத்தி விட்டு போனாரு. என்னது பேக்ரவுண்ட்ல ஒரு கிளி சத்தம்? அது ஒரு கிளி ஜோசியக்காரரு எனக்கு அன்படிப்பா கொடுத்தாரு. ஓஹோ, இந்த கொஞ்சம் கிளிக்கா கூண்டு கிளி விட்டு போயிட்டானா? ஆமா, கிளிய உணவு கொடுத்துட்டு போயிட்டானே, அவன் கஞ்சிக்கு என்ன பண்ணுவான்? அவர் இப்ப கம்ப்யூட்டர் வாங்கிட்டாரு. ஓ, கம்ப்யூட்டர் ஆயிட்டானா? அப்ப அடுத்த வாரம் கம்ப்யூட்டர் இங்க வந்துடா. பில்லிங் எல்லாம் கம்ப்யூட்டர்ல தானா? வெரி குட். என்னது, ஏதோ ஒரு லைசன்ஸ் மாதிரி இருக்கு. கவர்மெண்ட்ல இதுக்கெல்லாம் கூட லைசன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? அது ஒண்ணு லைசன்ஸ் இல்ல, பாஸ்போர்ட். அமெரிக்காக்காரர் கொடுத்தது. அமெரிக்காக்காரனுக்கு இந்த விஷயத்துல ரொம்ப வீக். அம்மா, அவன் பேர் என்ன சொன்னா? அவரு பேர் சொல்லல, என்னதான் மோனிகா மோனிகான்னு கொஞ்சினாரு. டேங்க அப்பா, கமண்டலத்துல இருந்து கமாண்டர் வரைக்கும் எல்லாத்தையும் கைகள போட்டுருக்க. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நினைக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் விடுங்க, மாசா மாசம் ஒரு நாள் கட்டாயம் வந்துடுறீங்க. ஆனா உங்க ஞாபகமா எதையும் கொடுத்துட்டு போறது இல்ல. நான் என்ன தர மாட்டேன்னு சொல்றேன். மாசத்துல 29 நாள் தேசத்துக்காக வாழ்றேன், ஒரே ஒரு நாள் தான் எனக்காக வாழ்றேன். இங்க வரும்போது அவசரமா வரேனா, அந்த டென்ஷன மறந்துட்டு வந்துடுறேன். சரி விடு, அடுத்த தடவை வரும்போது ரெண்டு மிஷின் கண்ணா யாரும் தெரியும் தூக்கிட்டு வந்துறேன். என்ன, எவனாவது உள்ள வந்து கடைஞ்சு வரானா? பட பட படம் சுட்டு புரியே வைக்க வேண்டியதுல. என்ன மாதிரி குத்து மதிப்பாடி க்ளோஸ் ஆயிடுவானுங்க. மேடம், பார்த்து வாங்க ப்ளீஸ். வாங்க சார. ஜாக்கிரதை, இந்த பாறை ரொம்ப விசேஷமான பாறை சார். ஏன்? ஆமா சார், நம்ம என்ன சொல்லி சத்தம் போட்டாலும் அதை மூணு முறை திருப்பி சொல்லும். வாவ் டாடி,
ஒரு வடி கத்தி பாருங்களே. ப்ளீஸ் டாடி, நீங்க ஏதாவது கத்துங்க. ப்ளீஸ். ஓகே. ஓய் ராவித்யா! ராவித்யா! That's really nice. Hey, come on, mommy. Come on, come on. 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 I love my mommy and daddy. 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 That's it. Let's go. Come on. Papa, come on. Grida. எல்லாரும் அவங்கவுங்க மனசுக்கு பிடிச்சதை கத்திட்டு போறாங்க. நானும் என் மனசுக்குள்ள இருக்கிற என் டார்லிங் பேரை சொல்லி கத்த போறேன். வேணா சொன்னா கேளு, கத்தி கத்தி மாட்டிக்காத. அதான் போயிட்டாங்கல்ல. இத பாரு, காதல மட்டும் சாஜா மாதிரி சைலண்டா இருக்க கூடாது, ஷாருக் கான் மாதிரி வைலண்டா இருக்கணும். அப்புறம் ஒர்க் அவுட் ஆகும். கத்து 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 கத்து. ஐ லவ் இந்து. என்னடா எதிரொலியே கேட்கல? நீ கத்துந்து ஷாருக் கான் மாதிரி ஸ்ட்ராங் ஆயில்ல, ஷாருக் காச மாதிரி சாஃப்டா போச்சு. அடி வயிற்றுல இருந்து கத்தணும் பா. இப்ப கத்துறம் பாரு. I love Indu! 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 போச்சுடா. என்ன சொல்றாய் இவன்? What a dusty ass. ஐயா, I love Muslims! I love Muslims! I love Christians! I love Christians! How silly you are. என்னங்க, அந்த பையனை பாத்தீங்களா? அவனுக்கு எவ்வளவு தேசப்பற்று இருந்தா, அவன் கத்தர்ல கூட அதை வெளிப்படுத்துவான். That's his duty. இந்தியன் ஆர்மில சோல்ஜரா இருக்கிற ஒவ்வொருத்தனுக்கும் அந்த உணர்ச்சி நிச்சயமா இருக்கணும். அது இல்லாம இருந்தா தான் தப்பு. Come on, let's go. மச்சான், கிரேட் எஸ்கேப்டா. What is great? டேய், எல்லாரும் சுண்டு விரல காது கூட வாங்க. நீ முழங்கிலே குடைஞ்சிட்டடா. Thank you, thank you. விட்டா நீ. டேய், this is too much. அப்ப நீ பண்றது மட்டும் அது 2000 much. ஒரு நாள் இவங்க சொல்ல ஓஹோன்னு கொண்டாடணும். பின்ன பின்ன என்ஜாய். டேய், அங்க பாத்தியாட, குடும்பத்து குத்து விளக்கு ஒண்ணு குனிஞ்சதுல நிமிராம என்னமா வருதுன்னு பார். ஆஹா, அவள் முகம் திங்கள், வாய் செவ்வாய், மூக்கு புதன், காது வியாழன், கண்ணு வெள்ளி, மொத்தத்துல ஒரு வார கேலண்டர் மாதிரி கிழிச்சிரம் பார். மல்லிகை என் மன்னன். வாய், இந்த சிச்சுவேஷன்ல பாடுற பாட்டு இது இல்ல. சோ Look at me. ஊட்டி மலை பியூட்டி, உன் பேரு என்னம்மா? அப்படி போட்டு ரசா, என் பேரு ரகமா. தலைவலி தாங்க முடியலடா, நெத்தேடி அடிச்சிட்டடா. ஏய், அடையல இழுத்து மூடுடா. இல்ல அடிச்சு நோர்க்கு. ஓ, அட்டே ஆப்பியா. ஏய், இறக்குங்கட எல்லா குடியும். ஏய், ஏன்டா இங்க கச்சி குடி இறக்குறீங்க? ஏய், இறந்தது எம்எல்ஏ மாமனாரே. உன் கச்சி ஏன் கச்சி இல்ல, எல்லா குடியும் அரக்கம்பத்துல தான்டா பறக்கணும். அதுக்கு நான் விட மாட்டேன். என்ன சூர்யா, ஒரு நிமிஷம் சார்.
யாரோ செத்துட்டாங்கன்னு இந்த தேசிய கூட இருக்க வந்துட்டீங்களே, செத்தது யாரா? இந்த தேசத்தோட தலைவனா இல்ல சுதந்திரத்துக்காக பாடுபட்ட தியாகியா? யாரோ ஒரு புறம்போக்கு செத்துட்டாங்க இருக்கா இந்த புனிதமான கொடியை இருக்க வந்துட்டீங்களே? இந்த கொடியோட மகத்துவம் தெரியுமாடா? ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் உறவு கொடுக்கறது தொப்புள் கொடி, ஒரு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் உறவு கொடுக்கறது தாலி கொடி, அதே மாதிரி காஷ்மீர்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் கன்னியாகுமரியில இருக்கிற ஒருத்தனுக்கும் இந்தியனுங்கிற உணர்வை கொடுக்கறது இந்த தேசிய கொடி மட்டும்தான்டா. அடிங்கடா சல்யூட் அடிங்கடா. வன்முறை பண்ணவங்க கையாலேயே இந்த கொடிக்கு வணக்கம் போட வச்சிட்டல்ல. ரியலி கிரேட். ஐ ஃபீல் சோ ப்ரவுட் ஆஃப் யூ. தேங்க் யூ சார். சூர்யா சார், நீ இன்னைக்கு எங்க கூட சாப்பிடுற உட்காரு. ஐயோ நா இத பாரு சூர்யா, எப்போ உனக்கு இந்த அளவுக்கு நாட்டுப்பற்று இருக்குன்னு தெரிஞ்சதோ அதுக்கப்புறம் நான் ஒரு சீனியர் ஆபீசர் நீ ஒரு சோல்ஜர் அப்படிங்கிற வித்தியாசம் நமக்குள்ள கிடையாது. ஐயோ கால் என்னாச்சு? சிக்கன் கால் சார். ஓ சும்மா பாத்துட்டு நிக்கிறே, எக்ஸ்ட்ரா கால் வையா. எக்ஸ்ட்ரா கால் 5 ரூபாய் எக்ஸ்ட்ரா, முட்டை 4 ரூபாய் எக்ஸ்ட்ரா, கறி 3 ரூபாய் எக்ஸ்ட்ரா, மொச்ச. ஓ சாரி சார், பழைய ஞாபகம். இரு உன்ன மாட்டி வைக்கிறேன். ஆமா மிலிட்டரினாலே நான் வெஜ் தான், வெஜிடேரியன்ல உனக்கு என்ன பிடிக்கும்? கத்திரிக்காய் பொடலங்க, சுரக்கா, தேங்காய் மாங்கா, பட்டாணி. சொல் உன்ன கேட்டனா, நீ சொல்லு சூர்யா. பெங்களூர் திராட்சை பிடிக்கும், காஷ்மீர் ஆப்பிள் ரொம்ப பிடிக்கும், பஞ்சாப் கேரட் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மேடம். உனக்கு தேசப்பற்று அதிகம்னு தான் டைனிங் டேபிள் உட்கார வச்சிருக்காரு. அவர் பொண்ணு மேலதான் உனக்கு பற்று அதிகம் தெரிஞ்சு வச்சுக்க. நம்ம ஆபீஸருக்கு சோலாப்பூர் செருப்புனா ரொம்ப பிடிக்கும், ஜாக்கிரத. அப்படிங்கிற அப்படிதான் மாட்டிக்காத. என்ன சூர்யா உன் காதுல அவன் முணுமுணுக்குறான்? இரும்பு மாதிரி இருந்த உங்க அப்பா மனசுலயே இடம் பிடிச்சிட்டேன். இளவும் பஞ்சா இருக்கிற மனசுல இடம் பிடிக்கிறதா பெருசு. நாளைக்கே என் மனசையும் இந்த கொலுசையும் கிட்ட கொடுக்க போறேன். இனி விடியற பொழுது முகத்தை தான் விடியும். இன்னைக்கு ஏதாவது ஆச்சுனா இனிமே உன் முகத்தை முடிக்க மாட்டேன். அதிர்ஷ்டம் ட்ரெயின்ல வந்தா துரதிருஷ்டம் ஃபைட்ல வருது. நேத்து தான் அவங்க அப்பங்கிட்ட நல்ல பேர் வாங்கினேன், இப்ப எப்படி ஆயிடுச்சு? ஹலோ
இவ்வளவு வேகமா ஓடி வரா? என்ன நடந்திருக்குமோ? இப்பதான் டெல்லில இருந்து போன் வந்தது. எனக்கா? இடியட், உனக்கு இல்ல எனக்கு. சாரி. போன மாசம் நான் எக்ஸாம் எழுதினல்ல? அந்த ரிசல்ட் நான் எவ்வளவு ஆசையா எதிர்பார்த்தேன் தெரியுமா? போச்சுடா. இன்னைக்கு உன் முகத்துல முடிச்சதுனால என்ன ஆச்சு தெரியுமா? நான் டெல்லி யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்டா பாஸ் ஆயிட்டேன். I'm very happy. எல்லாம் உன் முக ராசிதா. Really very lucky face, yeah? கஷ்டப்பட்டு ராப்பகல படிச்சு பாஸ் பண்ணவ அவ பேர் எனக்கா? நேரண்டா. I like your luck, da. ஏய், எங்க பாக்குற? வாய் தர. எதுக்கு கை கொடுக்குறீங்க? எதுக்கா? நீ அந்த பொண்ணு கிட்ட உன்னோட காதல சொல்லி இருப்ப, அவளும் அதை சந்தோஷமா ஏத்திட்டு இருப்பா. டூயட் முடிஞ்சு நேரா குஷியா வந்துட்டு இருக்கே, அதுக்கு தான். நோ 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 நோ, நான் ஒண்ணு லவ் சொல்லிட்டு குஷியா வரல. என்ன வழக்கமா அப்பா அம்மா முகத்துல முழிக்கிற இந்து இன்னைக்கு என் முகத்துல முழிச்சதுனால யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்டா வந்துட்டலாம். சோ அந்த சந்தோஷத்துல என் வாயில சக்கரை போட்டுட்டா. வாயில சக்கரை போட்டதுக்கு இந்த ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமா? எஸ் சூர்யா, சீக்கிரமே உன் லவ் அவ கிட்ட சொல்லிரு, இல்ல சக்கரை போட்ட வாயில மண்ணெள்ளி போட்டுருவா. சாரி மை ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சாதாரண ஃபிஷ், ஐ மீன் மீன். ஒரு மீனை பிடிக்கணும்னா கூட தூண்டில் போட்டு கொஞ்ச நேரம் காத்துக்கிட்டு இருக்கணும். ஆனால் நான் பிடிக்க ஆசைப்படுறது அந்த மூன், ஐ மீன் அந்த நிலாவை. அந்த நிலாவுக்காக கொஞ்ச காலம் காத்துக்கிட்டு இருக்கிறது தப்பு இல்லை. அப்படி சூர்யா, என்னென்ன அந்த நிலாவை எங்க போய் பிடிக்க போற? மூணுக்கு போய் தான். ஐ காட் ஒன் டவுட். வாட்? ஒன்னுக்கு போவாங்க, ரெண்டுக்கு போவாங்க, இவனை மூணுக்கு போறாங்க. சாரி மேடம், எங்க கடையில கிரெடிட் கார்டை நாங்க அக்செப்ட் பண்றது இல்லையே, கேஷாவே பே பண்ணிருங்களே. கார் நம்பி நான் கேஷ் எடுத்துட்டு வரல. இது நான் லைக் பண்ண சுடிதார், யாருக்கும் கொடுத்துடாதீங்க. இந்த பாஸ்ல வேணா அப்படியே இருக்கட்டும், நான் ஒன் ஹவர்ல பணம் எடுத்துட்டு வந்து கொடுத்துறேன். ஓகே, போயிட்டு வாங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வேணா சுடிதார் பணம் கொடுக்குமா? எவ்வளவுங்க? 1200 ரூபாய் சார். உங்க பர்த்டே என்னங்க மேடம்? எங்க கடையில 1000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்றவங்களுடைய பர்த்டேக்கு கிஃப்ட் அனுப்புறது வழக்கம், அதான் கேட்டேன். அப்படியா? வெரி குட். சூர்யா, உங்க பர்த்டே சொல்லுங்க. இல்ல, உங்க பர்த்டேவே சொல்லுங்க. பணம் கொடுத்தது நீங்க தான், அது மட்டும் இல்லாம உங்க பர்த்டே அன்னைக்கு இந்த கிஃப்ட் உங்களுக்கு வந்ததுனா அன்னைக்கு நீங்க நினைச்சுக்குவீங்கல்ல? சொல்லுங்க உங்க பர்த்டே. பரவாயில்லைங்க, உங்க பர்த்டேவே சொல்லுங்க. ஜனவரி 21 தான் என் பர்த்டே. இதே விசிட்டிங் கார்டு, இந்த அட்ரஸ் கம்மிச்சிடுங்க. ஓகே. என்ன சூர்யா, லேடிஸ் தான் பர்த்டே சொன்னா வயசு தெரிஞ்சிடும்னு தயங்குவாங்க, உங்களுக்கு என்ன? பிறந்த தேதி தெரிஞ்சாதானே சொல்றதுக்கு? என்ன சொல்றீங்க? அப்பா அம்மானு எந்த சொந்தமும் இல்லாத ஒரு அனாதனா. சின்ன வயசுல இருந்து மிலிட்டரி கேம்ப் தான் எடுத்து வளர்ச்சி. இவ்வளவுதான் என்னோட வரலாறு. என்னாச்சு சூர்யா, ஏன் ஸ்டாப் பண்ணிட்டீங்க? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? எதுக்கு? ஒரு சின்ன வேலை இருக்கு. ஓகே, போயிட்டு வாங்க. Thank you. அஞ்சு நிமிஷம்னு சொல்லிட்டு போனாரு, 20 நிமிஷம் ஆச்சு. சார், மாசம் மாசம் 3000 அனுப்புவீங்க, இந்த மாசம் 1200 குறையுது. இந்த மாசம் ஒரு முக்கியமான செலவு இருந்துச்சு, இப்ப குறைஞ்சது அடுத்த மாசம் சேர்த்து அனுப்பிச்சிடுறேன். வர. சரி சார்.
I'm sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நீங்க எதுக்குங்க போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் வந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ யாருக்கு மணி ஆர்டர் அனுப்புனீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு யாரோ சொந்தம் இல்லைன்னு சொன்னீங்க. போய் தானே சொன்னீங்க? இல்லைங்க, நான் மணி ஆர்டர் அனுப்பிச்சது என் சொந்தத்துக்கு தான். ஆனா உங்ககிட்ட சொன்னது போய் இல்ல. என்னை பெற்றவங்க மிலிட்டரி கேம்ப் வாசல போட்டு ஒரு கேரப்பா ட்ரெஸ் கொடுத்துட்டு போனதால நான் இந்த சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன். ஆனா எத்தனையோ குழந்தைங்களை குப்பத்தொட்டிலையும் ரோடு ஓரத்தை போட்டு போயிடுறாங்க. அவங்களை எடுத்து வளர்க்கறது அனாதை விடுதி. இப்ப பணம் அங்கதான் அனுப்பிச்சேன். அவங்களுக்கு இந்த பணம் போய் சேர்றதுல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. Great, Surya. I appreciate you. தெரிஞ்சோ தெரியாமலோ இன்னைக்கு என்ன உங்க சொந்தமாக்கிட்டீங்க. ஏன் அப்படி பாக்குறீங்க? அந்த பணத்துல தானே எனக்கு சுடிதார் வாங்கி கொடுத்தீங்க. அப்ப நான் உங்க சொந்தம் தானே? Thank you.
நல்ல பழுத்து பாருக படுத்தி போலியே கண்ணம்மா நெருப்பு கோழி ரெண்ட மறைச்சு தாந்தினம் இதுல வாங்கலிய பொண்ணம்மா இழுப்பா இழுப்பா இல்ல இதுதான் மங்களமா வழுக்கும் வயதில் என்ன சுத்து பம்பரமா அப்பா வீட்டுக்கு வர சொன்னாரு போலாமா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க செகண்ட் ஸ்டாப் முடிச்சிட்டு போலாம் சூர்யா ஏன் நீ நனைறீங்க இங்க வாங்க இல்ல பரவாயில்லைங்க இப்போ நீங்க வர போறீங்களா இல்லையா நீங்க நனைவே இருங்க நீங்க இங்க வரலனா நான் அங்க வந்து நனைவேன் ஐயோ எனக்காக நீங்க ஏன் நனைறீங்க உடம்பு சரியில்லாம போடுது உனக்கு உடம்பு சரியில்லாம போனா நாளைக்கு ஜீப் யார் ஓட்டுது வா கால் கொலுசு என் கையில் எடுத்துக்கிட்டேனோ அப்போ என் மனசு உங்க காலடியில் தொலைச்சிட்டேன் என்ன அன்னைக்கு சொந்தம்னு சொன்னீங்க அது நிஜமாகணும் ஏன்னா என் வாழ்க்கையில் கிடைச்ச முதல் சொந்தம் நீங்க தான் ஐ லவ் யூ இந்து ஐ லவ் யூ என்ன
என்னமா உள்ளதான உட்கார்ந்திருந்த, ஏன் வெளியே நிக்கிற? ஒண்ணும் இல்லம்மா, சும்மா. ட்ரெயின் கிளம்ப போகுது, வா. அன்புள்ள சூர்யாவுக்கு உங்கள் முதல் சொந்தம் இந்து மதி எழுதுவது. ஐ லவ் யூ சூர்யா. என்னாச்சு, என்ன ரெண்டு பேரும் அப்படி பாக்குறீங்க? அதுவா, நம்ம பொண்ணு அதிசயமா யாருக்கோ லெட்டர் எழுதிக்கிட்டு இருந்தா, கேட்டா பர்சனல் சொல்லி தராம ஓடி வந்தா. அந்த லெட்டர் தான் உங்ககிட்ட வசமா மாட்டிச்சு, அத அம்மா முழிக்கறாங்க. பர்சனலா? நிஜமாவே உன் பொண்ணு பர்சனல் லெட்டர் தான் எழுதிருக்கா? நம்ம ஊட்டி போறது ஒரு ஆர்மி ரெக்ரூட் வந்தானே சூர்யான்னு, அவனுக்கு தான் எழுதிருக்கா. அது சாதாரண லெட்டர் இல்ல, பிளாடி லவ் லெட்டர் எழுதிருக்கா. எனக்கு பிரச்சனை நாட்டுல மட்டும் இல்ல, சொந்த வீட்டுக்குள்ளயும் இருக்கு. அப்பா அம்மா சம்மதத்தோட வந்து கல்யாணம் பண்ணிப்பாளமா? ரொம்ப தைரியம் அடி உன் பொண்ணுக்கு, ரொம்ப தைரியம். கணேஷ், சங்கர், அன்பு, சூர்யா, 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 உனக்கு டெல்லியில இருந்து லெட்டர் வந்திருக்கு.
புதுசா லெட்டர்லாம் படிச்சிட்டு இருக்கேன். வேற ஏதோ சூர்யாவுக்கு வந்த லெட்டர் உனக்கு மாத்தி கொடுத்துட்டாங்களா? போங்கடா, இது எனக்கே எனக்காக வந்த லெட்டர். உனக்கே உனக்கு அப்படியா லெட்டர் போட்டுருக்கிறது? யாரா இருக்கும், டெல்லியில இருந்து இந்து தான் எழுதியிருப்பா. ஆமாண்டா, இது நாள் வரைக்கும் லெட்டரே வராது எனக்கு. என் வாழ்க்கையில முதல் தடவையா என்னோட முதல் சொந்தம் இந்து எழுதியிருக்கா. இது வெறும் வார்த்தையில சுமந்து வந்த லெட்டர் இல்லடா, என் வாழ்க்கையை சுமந்து வந்த லெட்டர். அப்படி என்னதான்ப்பா எழுதியிருக்க? இந்து அன்புல சூர்யாவுக்குன்னு என் காதலுக்கு சம்மந்தம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கா. கடைசியில இப்படிக்கு சாமினாதுன்னு அவங்க அப்பா எங்க கல்யாணத்துக்கே சம்மதம் தெரிவிச்சிருக்காரு. வர ஜனவரி 7ஆம் தேதி அவங்க குடும்பத்தோட ஊட்டிக்கு வந்து எங்க கல்யாண விஷயம் பேச போறாங்க. சூர்யா, நீ நல்லாவ புடிச்சிட்ட. குட் மார்னிங் சூர்யா. குட் மார்னிங். கண்மணி அன்போட காதலன் நான். ஆள் வச்சு எழுதும் கடிதம் ஒழுங்கா எழுது. ஹாய் காய்ஸ், மார்னிங்கா. ஹாய். ஹாய். சரி, நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ரெண்டாவது வந்துடுறேன். அப்படின்னு நானும் வரேன். வேண்டாம். பிரிகேடியரோ ஹவல்தாரோ என்ன பத்தி கேட்டா ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க. ஓகே, வரேன். சூர்யா, 1 மினிட். என்னடா? ஆமா, நீ கல்யாணம் பண்ண வரவேற்க தானே போற? ஜம்முனு டீ கட் ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டாம். ஏதோ பெரடுக்கு போற மாதிரி யூனிஃபார்ம்ல போனா என்ன பார்த்தா? டேய், வர போறது கல்யாண பொண்ணு மட்டும் இல்லடா, என் அங்கிள் ஆண்டியும் கூட வராங்க. என் மாமனார் யாரு? யாரு? மிலிட்டரி ஆபீசர். என் குடும்பமே மிலிட்டரி குடும்பம்டா. நீ வேணா பாரு, என் கல்யாணமே ஒரு புரட்சிகரமா நடக்க போகுது. எப்படி? எல்லாரும் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க, ஆனா நான் இந்த மிலிட்டரி ட்ரெஸ் தான் என் டாலிங் கழுத்த தாலியே கட்டுவேன். இன்னும்
எப்படி இருக்க? அப்பா அம்மா வரல? ஏ? நீங்க கேட்ட எல்லா ஐட்டமும் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. சாருக்கு லார்ஜா எக்ஸ்ட்ரா லார்ஜா? அவருக்கு எக்ஸ்ட்ரா லார்ஜ் தான். ஏய் இந்து, இந்த கலர் எப்படி இருக்கு? இது என் ஆளுக்கு பிடிக்காது. இது ஓ ஆளுக்கு இல்ல, ஏ ஆளுக்கு குடு. ஓ டாடிகா. ஓகே. ஏய் இரு, யாரன்னு பாக்குறேன். ஹலோ மேடம், தொந்தரவு பண்றேன்னு நினைக்காதீங்க. நீங்க கொஞ்சம் மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா? மிலிட்டரி ஹாஸ்பிட்டலுக்கா? ப்ளீஸ் மேடம், கொஞ்சம் வந்துட்டு போங்க. போன்ல யாரு? இந்து, மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் இருந்து இந்து நம்மள உடனே வர சொல்றாங்க. பயப்படாதீங்க மேடம், பார்டர்ல தீவிரவாதிங்க பாம்பு வச்சு மிலிட்டரி வண்டி ஒன்ன பிளாஸ் பண்ணிட்டாங்க, இன்னொரு வண்டிய கடத்திட்டு போயிட்டாங்க. எந்த வண்டியில நம்ம சார் வந்தாருன்னு தெரியல, ஒரு சந்தேகத்துக்கு தான் உங்களை வரவழைச்சோம். டாடி கொண்டு ஆகல. உனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதே தெரியல. சூர்யா, எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்ன இந்து? அன்னைக்கு நீங்க சொன்னீங்கல்ல, நான் தான் உங்களுக்கு கிடைச்ச முதல் சொந்தம். இப்ப என் வாழ்க்கையில் இருக்கிற கடைசி சொந்தம் நீங்க தான். நான் சொல்றபடி கேப்பீங்களா? நான் என்ன பண்ணும் சொல்லு. உங்களை பார்த்ததுமே தோல்ல சாஞ்சு கதறி அழுத்த ஓடி வந்த. என்ன தடுத்தது எது தெரியுமா? நீ போட்டிருக்கிற இந்த மிலிட்டரி யூனிஃபார்ம். எனக்கு நீ வேணும் சூர்யா. உனக்கு நான் வேணும்னா உன்னை வளர்த்த அந்த ஆர்மிய, நீ நேசிக்கிற அந்த ஆர்மிய எனக்காக விட்டுட்டு வெளியே வரணும். ஒரே நாள்ல பறி கொடுக்கிறது உலகத்திலே கொடுமையான விஷயம். அதுல ஏற்பட்ட பயத்துலதான் நீ என்ன ஆர்மியை விட்டு வெளில வர சொல்றேன்னு நினைக்கிறேன். ரெண்டு நாள் யோசிச்சு பாரு, அது தப்புன்னு உனக்கே புரியும்.
நான் நல்லா யோசிச்சு முடிவு பண்ணிதான் ஊட்டிக்கே புறப்பட்டு வந்தேன். ஒரு ஆர்மி ஆஃபீஸர் பொண்ணா இருந்துகிட்டு நீயே ஆர்மியை வெறுக்கிறது நல்லா இல்ல. நான் உங்களை வெளியே வர சொல்றதுனால ஆர்மியை வெறுக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. நாட்டுக்காக வீட்டுக்கு ஒருத்தர் பறி கொடுக்கறது நம்ம கடமை. ஆனா நான் ஏற்கனவே ரெண்டு பேரும் பறி கொடுத்துருக்கேன். இதுக்கு கணவனா வரப்போற உங்களையும் பறி கொடுக்கறதுக்கு என் மனசுல தெம்பு இல்லைங்க. இது பாருங்க, இன்னைக்கு காதலிக்கிற நாம நாளைக்கு கணவன் மனைவி ஆனதுக்கு அப்புறம் நாட்டை காப்பாத்துறேன்னு நீங்க எல்லைக்கு போயிடுவீங்க. ஒருவேளை எங்க அப்பாவோட நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டா உங்க மேல உயிரே வச்சிருக்கிறதா எங்க அம்மா மாதிரி அந்த நிமிஷமே கண்ணு முடிடுவேன். அப்ப நமக்கு ஒரு குழந்தை இருந்தா அது கூட அப்பா அம்மா இல்லாத அனாதையா நிக்கும். இவ்வளவு நாள் நீங்க அனுபவிச்ச அந்த வேதனை நம்ம குழந்தைக்கும் ஏற்படணுமா? இந்து, நீ நம்ம குழந்தை அனாதையா நிக்குங்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நான் அனாதையா நினைப்போ? இந்த நாடும் ஆர்மியும் தான் எனக்கு சோறு போட்டு தூக்கி வளர்த்துச்சு, அதை காப்பாத்த வேண்டியது என்னோட கடமை இல்லையா? நீ காப்பாத்த நினைக்கிற இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு லட்சம் பேர் இருக்காங்க, ஆனா என்ன காப்பாத்துறதுக்கு நீ மட்டும் தான் இருக்க. இது பாரு சூர்யா, நீ நேசிக்கிற இந்த ஆர்மியை விட நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். ஆர்மியை விட்டுடு சூர்யா, ஆர்மியை விட்டுடு பிளீஸ். நீ நேசிக்கிற இந்த ஆர்மியை விட நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். ஆர்மியை விட்டுடு சூரிய, ஆர்மியை விட்டுடு சூரிய, ஆர்மியை விட்டுடு சூரிய, ஆர்மியை. ப்ளீஸ், எனக்கு எதுவும் வேண்டாம், பசிக்கல. பசிக்கலையா அது மனசு சரியில்லையா? ஆமா, நீ ரெண்டு நாளா சாப்பிடாம குழப்பத்தில் இருக்கிற, எனக்கு உனக்கு அறிவுரை சொல்ற அளவு அனுபவம் பத்தாதுப்பா. அதான் அண்ணன் ஏதாவது வழி காட்டுவாருன்னு உன் லவ் பத்தி ஒண்ணு விடாம சொல்லிட்டேன். இதுபா சூர்யா, காதல்னாலே பிரச்சனை தான், அதுக்காக என்ன பண்ண முடியும்? இப்ப அந்த பொண்ணு உன்னையே நம்பி தனியா வந்துட்டா. பொதுவா மிலிட்டரிக்காரனால நெஞ்சில வீரம் இருக்கும், ஆனா அந்த பொண்ணு விஷயத்துல நீ ஈரமுள்ளவனா நடந்துக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ இந்த யூனிஃபார்ம் போட்டிருக்கனால உன தொட்டு பார்க்கவே யோசிச்சு வந்த பொண்ணு, அப்படி இருக்கும்போது அவள் எப்படி உன்னை கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்துவார்? இது பார், அந்த பொண்ணுக்காக நீ மிலிட்டரி விட்டு ஓடி போறது தப்பே இல்லை. அப்படி இல்லைன்னு பிரிகேடியர் என்ன ரொம்ப நம்பிக்கை வளர்த்துருக்காரு. அவருக்கு துரோகம் பண்றத நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ஏன் நீ துரோகம் துரோகங்கிற? நீ யாருக்கு துரோகம் பண்ணலப்பா? இனிமே உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும் முடிவு செய்ய போறேன், அவ்வளவுதான். இப்போ உங்க அம்மா உன்னை இங்க கொண்டு வந்து போட்டதுனாலதான் நீ மிலிட்டரி காரனாயிட்ட. உன்னையே ஒரு குப்பை தொழில் போட்டுதானா ரவுடி ஆயிருப்பில்ல? உன்னை கொண்டு போய் ஒரு கோயில போட்டுதானா பூசாரி ஆயிருப்பில்ல? இது பார், ஒரு மிலிட்டரிக்காரன் எதிரி கொண்டானா பாவம் கிடையாது, ஆனா அந்த மிலிட்டரிக்காரன் மனுஷன் தானே, மனசு கொண்டது பாவம் இல்லையா? சூர்யா, இந்தியாவுக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு உன்னையே நம்பி இருக்கிற பொண்ணோட இதயத்துக்கு துரோகம் பண்ணாரு. இது பார், கடைசியா ஒண்ணு சொல்றேன் சூர்யா, அந்த பொண்ணு நாட்டுக்காக உயிரை விட்ட குடும்பத்திலிருந்து வந்தவ தானே, அந்த பொண்ணுக்காக நீங்கிறது வெளியே போறது கூட நாட்டுக்கு சேவை செய்யற மாதிரி தான். யோசிச்சு முடிவு பண்ண, அப்புறம் இஷ்டம் பாட பாட. உங்க கதை என்ன ரொம்பவே உருக்கிடுச்சு. சரி விடுங்க, காதல்னாலே கொஞ்சம் சிரிக்கணும், கொஞ்சம் அழணும், கொஞ்சம் சேரணும், கொஞ்சம் பிரியணும். நீங்க வேணா பாருங்க, உங்க லவர் சூர்யா கண்டிப்பா மிலிட்டரி விட்டு வெளியில வந்துருவாரு, நம்பிக்கையோட இருங்க. அந்த நம்பிக்கையோட தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏய், என்ன சொல்ற? உண்மையத்தான் சொல்றியா? ஆமாண்டா, நான் இந்துவுக்காக ஆர்மியை விட்டு ஓடி போறதா முடிவு பண்ணிட்டேன். வாட் நான்சென்ஸ் இஸ் டாக்கிங். வழக்கமா லவ் பண்ற பொண்ணுங்க வீட்டை விட்டு ஓடிவான்னு சொல்லுவாங்க, இவன் நாட்டை விட்டு ஓடிவான்னு சொல்றா? ஜேம்ஸ், நான் எடுத்த முடிவுல தெளிவா இருக்கேன், எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணத. முஸ்தபா, எங்க கூட வா. எங்க? போன்ல எந்த கிட்ட என் முடிவை சொல்லணும், வா. சூர்யா, சூர்யா, நீ எடுத்த முடிவை கேட்டு சந்தோஷமா தான் இருக்கு, ஆனா அதை பிரிகேடியர் ரூம்ல இருந்தா போன் பண்ணி சொல்ல மாட்டா? டேய், பிரிகேடியர் வெள்ள கிளம்பி போயிருக்காரு, எப்படி வர இன்னொரு மணி நேரம் ஆகும்.
அதுக்குள்ள இந்துக்கிட்ட முடிவ சொல்லிடலாம் வா. அதுக்குள்ள வந்துட்டாரு என்ன தான் டின்னு கட்டுவாரு. வர மாட்டார் வாடா. டேய் ஃபோன் தானே வேற எங்கன போய் பண்ணிக்கலாம் டா. நீ வேற அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கறியே. ஐயோ ஐயோ போடா வேடக்கல. ஐ அம் சாரி. ஹலோ அமராவதி ஹாஸ்டல் மேடம் அங்க ரூம் நம்பர் 309ல மிஸ் இந்துமதி இருப்பாங்க கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? நீங்க யாரு? நான் இந்துமதியோட சொந்தம். சொந்தம்னா தூரத்து சொந்தமா? டேய் தூரத்து சொந்தமானு கேக்குறங்கடா என்னடா சொல்றது? சரி போலாடிப்பேன்னு சொல்லு. எப்படா அவன் போன கொடுப்பி உன்ன போய் கேட்டேன் பாரு. பக்கத்து மேடம் ஒரு கிலோமீட்டர் சொந்தம். என்ன மிஸ்டர் காமெடியா க்ளோஸ் ரிலேஷனா டிஸ்டன்ஸ் ரிலேஷனா கேட்டேன். இப்படி தெளிவா கேட்டிருக்கலாமே மேடம். க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ். ஹேமா இந்துமதிக்கு போன் வந்திருக்குன்னு சொல்லு. மச்சா இந்து வரப்போறா எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலடா. நீ ஒன்னும் பயப்படாதமா அவ எதிர்மனைக்கு வந்ததும் முன்மொழிவா. நீ அதுக்கு வழி மொழிஞ்சா போதும். ஆனா வழியே தான் கூடாது. ஹலோ இந்து நான் சூர்யா பேசுறேன். சூர்யா நான் தான் இந்துமதி. இந்து நான் சூர்யா பேசுறேன். நான் இந்து பேசுறேன் சூர்யா சொல்லுங்க. நான் சூர்யா பேசுறேன். நான் பக்கத்துல இருந்து முஸ்தபா பேசுறேன். ஹலோ ஹலோ நீயும் பேச போறதுல அவளும் பேச போறதுல அங்க பேச வேண்டியர் வந்துட்டாரா பிரிகேடியர் வந்துட்டாரா? ஹலோ வா 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 சீக்கிரம் வா. ஐயோ ரெண்டு பேரும் இங்கதானா வராங்க இப்ப என்ன பண்றது? ஐடியா என்னன்னு சீக்கிரம் சொல்லு. செல்லும் கொஞ்சம் தண்ணி கொடு. எஸ் சார். வாட்ஸ் ராங் சார்? ஃப்ரிட்ஜுக்குள்ள சூர்யா. ஃப்ரிட்ஜுக்குள்ள? ஆஸ்க் ஹிம் டு கம் அவுட். சூர்யா பிசிக்கல் ட்ரைனிங் நேரத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? ஐம் சாரி சார் உங்களுக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு? அது வந்து சார் நீங்க இல்லாத சமயம் புதுசா ஒரு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா சார் இந்த கேம்ப்ல ட்ரில் மலையறது துப்பாக்கி சுடுறது இப்படி எல்லாம் கத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க இதெல்லாம் கத்துக்கிட்டு நாளைக்கு போற இடம் குளிர் அதிகமா இருக்கிற காஷ்மீரோ லடாக்கோ அங்க இந்த ஊட்டி குளிரை விட பல மடங்கு குளிர் அதிகம் தானே சார். அந்த குளிரை சமாளிக்கிறதுக்காக நீங்க இல்லாத சமயம் தினமும் அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள உட்காந்து உடம்புக்கு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சார். வெரி குட் சூர்யா வெரி குட். தேங்க் யூ சார். நான் எவ்வளவு கேம்ப்புக்கு போயிருக்கேன் எத்தனையோ ரெக்ரூட்ஸ் பார்த்திருக்கேன் ஆனா சூர்யா மாதிரி ஒரு பிரில்லியன் ரெக்ரூட் நான் பார்த்ததே இல்லை சார். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க அவனை வளர்த்தின விதம். ஆமா சூர்யா இந்த ட்ரைனிங் நீ மட்டும் தான் பண்றியா இல்ல இன்னும் வேற யாராவது? இல்ல சார் என் ஃப்ரெண்ட் முஸ்தபாவும் என் கூட. அப்படியே இவன் தான் சார். ஐயோ நான் இல்ல சார். இருந்துகிட்டே இல்லைன்னு சொன்னா எப்படி? கம்மிங்க. எஸ் சார். இது எவ்வளவு முக்கியமான ட்ரைனிங் தெரியுமா? Come on, go to the fridge, sir. ரொம்ப ஆபத்தான ட்ரைனிங் வேணாம் சார். Obey the order. I will obey the order. பாரத மாதா கி ஜெய். பாரத மாதா கி ஜெய். பாரத மாதா கி ஜெய். அரே அல்லாஹ். அம்மா. ஏன்பா இது உனக்கே நல்லா இருக்க? நீ ஆர்மியை விட்டு வெளியே போகணும்னு முடிவு பண்ண முத நாளே ஒருத்தன் தீ குளிக்கிறதுக்காக நெருப்புக்குள்ள இறங்கிட்டு இருக்கான். நீ பிரிகேடியர் இருக்கு ஐஸ் வச்சு தப்பிச்சிட்ட. இன்னும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜ்ல இருந்திருந்தா அவன் பாடி ஐஸ்ல வச்சு ஆண்டி படி தான் அமிச்சிருக்கணும். என்னடா இது? நாங்க பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கோம் காதுக்கு கடிவாளம் போட்ட மாதிரி வேற ஏதோ கவனத்துல இருந்தா என்னடா அர்த்தம்? சும்மா இருங்கடா. இந்து கிட்ட என் காதல சொல்லிட்டு அவ சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தப்போ அவ கடைப்பாலோ இல்லையோ என் மனசு எவ்வளவு வேதனைப்பட்டுச்சு தெரியுமா? இப்ப என் சம்மதத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிற அவளுக்கு ஒவ்வொரு நொடியும் ஒரு யுகமா இருக்குங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும். அந்த வேதனை அவளுக்கு வேண்டாம். நான் வரேன். நின்னு சூர்யா. ராத்திரி நேரத்துல பெர்மிஷன் இல்லாம கேம்ப் எல்லையை தாண்டறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? நிறுத்துங்கடா. அதுக்குள்ள செக்யூரிட்டி தெரிஞ்சு போச்சா? ஓ இவனா? கேம்ப்புக்கு எல்லாம் இருக்கு இந்தியா கூட எல்லாம் இருக்கா ஆனா காதலுக்கு தாண்டா இன்னும் எல்லை கண்டுபிடிக்கல எவனோ. நண்பா புறப்படு. உன்னோட காதலுக்காக நான் எந்த எல்லை வேணா தாண்ட தயாரா இருக்கேன். எல்லாம் நல்ல பட்டது போதாதா? செத்த நாய் மலை எத்தனை லாரி ஏறனடா. வா சூர்யா. ம்?
நீங்க எதுக்கு இவ்வளவு வேகமா ஓடி வந்தீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த மதில் சுவர தாண்டறதுக்கு தானே இதை தாண்டி என்ன பண்ண போறீங்கன்னு எனக்கு தெரியும். ஸ்டாப் சூர்யா ஸ்டாப். பாகிஸ்தானோட சண்டை வந்தா காஷ்மீர் குள்ள எப்படி சமாளிக்கணுங்கிறதுக்காக காலையில ஃபிரிட்ஜுக்குள்ள நீ சீரியஸா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த. அதே மாதிரி சீனாவோட சண்டை வந்தா சீன பெருஞ்சுவரை எப்படி தாண்டறது அப்படிங்கிறதுக்காக நம்ம கேம்ப் மதில் சுவரை தாண்டி ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குப்பா. நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. அது அவன் காலையில முடிவு பண்ணிட்டான் சார். வெரி குட். அப்ப நான் அந்த சிவத்தை தாண்டுவோம். நோ ஆப்ஜெக்ஷன். டு இட் நவ. தேங்க் யூ. ஏய் முஸ்தபா, சத்தம் கிட்ட போட்றாத. குர்கா வந்தற போறா. சோ குவைட்டா வா. சைலண்டா வா. நான் கே. ஏய், எங்க இருக்க? எங்க போறோம்? சூர்யா, சூர்யா. எங்கயோ போய் தொலையட்டும் ராஸ்கல். ஐயோ ஐயோ சூர்யா, இத பாரு இந்து, சரி சரின்னு சொல்லிட்டு சாப்பிடாம படுக்காத. ராத்திரி எல்லாம் வெறும் வயித்தோட படுக்கூடாது, புரியுதா? சாப்பாடு வேண்டான்னு சொல்றேன்ல. மிலிட்டரிய வேண்டாம்னு முடிவு பண்ணி வர சொன்னோம். அப்புறம் இதுல மிலிட்டரி அட்ரஸ் எழுதியிருக்கேன்னு பாக்குறியா? இது பாரு இந்து, ஒரு மிலிட்டரிக்காரன் பாதிலேயே மிலிட்டரி விட்டு ஓடி வந்துட்டா அவன் இந்தியால எந்த மொழியில இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதனால ஆர்மியை என்ன ரிஜெக்ட் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கு எனக்கு 10 நாள் அவகாசம் வேணும். எந்த லெட்டர்ல நீ காதல சொன்னியோ அதே லெட்டர்ல நம்ம காதல கொஞ்ச நாளைக்கு வளர்த்துக்குவோம். நிச்சயமா அந்த லெட்டர்லாம் தீர்த்துக்குள்ள நாம ரெண்டு பேரும் ஒரே அட்ரஸ்ல இருப்போம். நீ ஆசைப்படுற மாதிரி. Tak 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 t
கிட்ட வாக்மேன் இருக்கா? இருக்கே. குட. ஏ? குட சொல்றேன். இவ்வளவு நாள கேம்ப்குள்ள சைரன் ஒலியை கேட்டுதான் கண்ணு முழிச்சுட்டு இருந்தேன். இனிமே என் சொந்தமாயிட்ட உன்னோட குரல் தான் எனக்கு ஏதோ. அதை கேட்டுதான் தினமும் கண்ணு முழிக்க போறேன். பிளீஸ் உன் குரலை கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி கூட. குட் மார்னிங் சூர்யா. வெளிய போந்துக்க ஆர்மி ரூல்ஸ் அது இதுன்னு சொல்லி இதே டார்க் ரூம்ல தானே என்ன தள்ளன வந்துட்டியா இப்ப நடன்னா ஆர்மி துப்பாக்கி தூக்க வேண்டிய கையில ஒரு பொண்ணுடைய கொல்ஸ் வச்சுன்னு பண்ற ஒரு சக ரெக்ரூட் கூட தட்டிக்க ரூ இருக்க நீ தானே சொன்ன நான் முழுகிற சிங்கிச்சா சிங்கிச்சா வெள்ளி கொல்ஸ் சிங்கிச்சா பெடல பையன் சிங்கிச்சா ஆசை ரொம்ப பொங்குச்சா என்னடே கொலுசு இவ்வளவு அழகா இருக்குண்ணா கொலுசுக்கு சொந்தக்கார எப்படி இருப்பா சும்மா கும்மன்னு இருப்பானே பொண்ணு போட்ட கொலுசு வேணுமா மாமே கொலுசு போட்ட பொண்ணு வேணுமா ஏ பொண்ணு போட்ட கொலுசு வேணாண்டா கொலுசு போட்ட பொண்ணு வேணும்டா சலாம் குலாமே குலாம் சலாம் குலாமே கேசரக்கு இருக்கிற பாட்டிலுக்கும் சலாம் குலாமு நான் ரம்முக்கும் சொல்வேன் சின்னுக்கும் சொல்வேன் சலாம் குலாமு ஊருகா எனக்கு கிட்டா சலாம் ஊருகா எடுத்து வைக்க எங்க போயிட்டேன் இருக்குல என்ன பண்ற துணி துவைச்சிட்டு இருக்கிறேன் வாங்க நீங்க உதறாத மூஞ்சி தண்ணி தெரியுது என்ன கூப்பிட்டீங்க தண்ணி போறதுக்கு ஆள் இல்லையே கம்பெனி கூப்பிட்டேன் போய் ஊருக்கு எடுத்து வாயா அந்த கையில அப்படி எடுத்து வராத நல்லா கையை கழுவிட்டு எடுத்து வா ஏனே எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இது ஒண்ணுதா இல்லையாண்ண இல்லனே இதுக்கு ஏன் ஜட்டின் பேர் வச்சாங்க ஒரு மிலிட்டரி காரனுக்கு வர வேண்டிய சந்தேகமா இது அது இந்த முட்டிக்கு மேல போறதுனால ஜட்டின் தெய்வீக பேர் வச்சிருக்கேன் அதை தூக்கி அறிஞ்சிட்டு ஊருக்கு எடுத்து வாயா ஆமாண்ணே நானும் வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் ஆச்சு நீங்க ஒரு நாள் கூட ஜட்டி துவைச்சு நான் பார்த்ததே இல்லையே இருந்தா தானே துவைக்க ஜட்டியே இல்லையா கண்ணாயிரம்
செத்து போன கிளிக்கு எதுக்குப்பா சிங்காரம்? ஆமா, அப்புறம் எதுக்கு உண்டியில காசு? ஏன் இப்ப கத்துற? அப்புறம் எதுக்கு உண்டியில காசு எடுத்துட்டு மாசான கோயிலுக்கு போற மாதிரி வித்துத்து போற வித்துத்து போற கிளம்பிட்டு இருக்கீங்க? ஒரு இமேஜ் மெயின்டைன் பண்ணிருக்கேன்பா. செத்து போயிருந்தா உடனடியா எடுத்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட மாட்டேன். கோமா ஸ்டேஜ்ல இருக்கு. ஒரு குருட்டு நம்பிக்கை தான் வண்டி ஓடிட்டு இருக்கு. எடுக்கிற ஊறுகாய தட்டுல வச்சுக்க, கப்பனுவா அடிப்பப்போ. சரி, ஒரு அஞ்சு கட்டுல சுருதி பிடிங்க. இன்னும் கொஞ்சம் மேல பாலூட்டி வளர்த்த கிளி பழம் கொடுத்து பார்த்த கிளி. அட பாவி. இந்து, எனக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. என்ன? ஆயிரம் விரல்கள் என் கையில இருக்க கூடாதான்னு. ஆயிரம் விரல்களா? எதுக்கு? நீ சொடக்கு எடுக்கிற சுகம் இருக்க, அதுக்கு பத்து விரல் பத்தாது. ஆர்மியை உங்களை ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு கேம்ப விட்டு வெளிய வரேன்னு சொன்னீங்க, எப்போ வர போறீங்க? இந்து, இந்து நான் சொல்றத கேளு. நல்ல பேர் எடுக்க தான் அதிக நாள் ஆகும், கெட்ட பேர் சீக்கிரத்துல எடுத்துடலாம். இது பார், இன்னைக்கு ஜனவரி 15, ஜனவரி 25 தேதிக்குள்ள ஆர்மி என்ன ரிஜெக்ட் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு ஓடி வந்துடுறேன். என்ன நம்பு. இட்ஸ் எ ப்ராமிஸ். என்ன நம்புடா. ஓகே. கம். இதோ பாருங்க ரெக்ரூட்ஸ், இன்னும் 10 நாள்ல உங்க ட்ரைனிங் முடிய போகுது. நீங்க எல்லாம் சோல்ஜர் ஆக போறீங்க. இன்னையில இருந்து ட்ரில் பரேடு முடியற வரைக்கும் யாராவது பாஸ் ஆவறீங்களோ அவங்கள தான் நாங்க சோல்ஜரா செலக்ட் பண்ணுவோம். இதுல ஒரு டெஸ்ட்ல ஃபெயில் ஆனா கூட வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். Do you understand? Yes, yes, sir. Recruits, get ready. Go. Second line. Get ready. Go. நல்ல பேர் எடுக்க தான் அதிக நாள் ஆகும், கெட்ட பேர் சீக்கிரத்துல எடுத்துடலாம். ட்ரெயின்ல தப்பு தப்பா பண்ணி வெளியே போயிடணும். செகண்ட் லைன் டவுன். எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா இருக்கு சொல்றேன்? ஒருவேளை நான் பிளான் பண்ணி ஒர்க் அவுட் ஆயிடுச்சோ? வெரி குட் சூர்யா, வெரி குட். இந்த குரூப்லயே இந்த பயிற்சியுடைய உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சவனே ஒருத்தன் தான். இது உடம்பு சம்பந்தப்பட்ட ட்ரைனிங் இல்ல, மூளை சம்பந்தப்பட்ட ட்ரைனிங். நான் கோன்னு சொன்னது கலரன் மேல ஏறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் லைன்ல இந்த மாதிரி தப்பு நடந்துச்சு சார். நீங்க வேற வேகமா ஏறவங்கள பாஸ்னு சொன்னீங்க. ஸ்டூபிட், அவசரப்படாத. எல்லையில இதே மாதிரி மலை ஏற சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. எதிரி எவனாவது அங்க பதுங்கி இருக்கானா? டேங்கியோட சத்தம் கேக்குதா, ஃபுட்ஸ்டெப்ஸ் கேக்குதான்னு கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே ஏறணும். அதை நீங்க யாரும் யோசிக்கவே இல்லை. ஆ சூர்யா, கரெக்டா ஃபாலோ பண்ணணும். இதே மாதிரி மத்த ட்ரைனிங்லாம் அறிவை யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இந்த கேம்ப்ல இருந்த எல்லைக்கு சூர்யாவை மட்டும்தான் அனுப்ப வேண்டியது இருக்கும். என்ன சூர்யா, நான் சொன்னது கரெக்டா? கரெக்ட் சார். ஜவானேர்னா மொளம் சார் கும்பாங்க, எனக்கு கிலோமீட்டர் கணக்குல சார் இருக்குது. என்ன சூர்யா? குட் பாய். அந்த நிலாவத்தானா கையில பிடிச்சே ராசாத்திக்காக. எங்கே எங்கே கொஞ்சம் நான் பாக்குறேன். கண்ண மூடு, அதே நான் காட்டு. ஐயோ, இப்படி ஜவ்வளவு விழுத்துருந்த வேலையாகாது. பெராடுக்கு பெல் அடிச்சிருவானுங்க. நம்ம கிளைமேக்ஸ் கேக்குறீமா? ஓடிவா கட்டில் பக்கம் ஒதுங்கலா மெதுவாக. மாசத்துல 3-4 ஒதுக்கணும் அதுக்காக. என்ன சொல்ற? நீங்க எப்படி மாசத்துல 29 நாட்டுக்காக வாழ்ந்துட்டு ஒரு நாள் உங்களுக்காக வாழறீங்களோ, அது மாதிரி மாசத்துல 27 மத்தவங்களுக்காக வாழ்ந்தாலும் 3 எனக்காக வாழ வேண்டியிருக்கே. அங்கதான் ஒருத்தர் நம்மளை பாட்டே பாடக்கூடாதுன்னு சொல்லி ஸ்டே வாங்கிட்டான். சரி, இங்கேயாவது வந்து பாட்டு பாடி உன்னை சந்தோஷப்படுத்தலாம்னு வந்தா நீயும் பந்துன்னு சொல்லிட்டியம்மா. இத்தனை நாள் பசியுள்ள பார்ட்டிங்க தான் என் வீடு தேடி வந்திருக்காங்க. ஆனா இசையோட வந்த முத ஆளு நீங்க தான். ஏங்க இத்தனை நாள் பாடல? எங்க என்ன பாட விட்ட? கூவ விட்டா தான் கோழி கொக்கரிக்கும். நீ தானே வந்தோடைய பிச்சு போட்ட கோழிய மசாலா போட்டு பெரட்டி எடுக்கிற மாதிரி பெரட்டி அனுப்பிச்சு. இப்ப நான் பாடுறேன். இவ்வளவு நாளா நீ என்னுடைய சரீர திறமை தான் பார்த்த, இன்னைக்கு என்னோட சாரீர திறமையை பார்க்க போறேன். பை இந்த லிரிக்ஸ் கூட நான் எழுதுனேன். அவளு அவளு அவ்வளவு உன் அழகு தவளு எவ்வளவு உன் அளவு சிரிப்பு நெஞ்சில சிவு சிவு.
இதயம் அளவு கையளவு இடுப்பு அளவு எவ்வளவு அது நினைக்கும் போது நெஞ்சில் அளவு கே போடவ மயில பாரமா. ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. இல்லையே நல்லதானே பாடுறீங்க. இல்ல நைட்டே தண்ணி போட்டு எழுதும் போதே புடவை எழுதிட்டேன். இங்க வந்து பார்த்தா காஸ்டியூம்ல கன்ஃபியூஷன். இருந்தாலும் அதை அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி பாரமாறி போகலாம தூரமா பூண்டு மிளகு போலவே உன் பார்வை ரொம்ப காரமா. இதுல கூட மியூசிக்கலா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. பூண்ட நான் கமகல தொட்டுக்கணும், கமல தொட்டுனா ஜி மைனர் ஆயிடுச்சு. ஒரு சின்ன தப்பு தான். இங்க பெரிய தப்பே நடந்துரும் போல் இருக்கே. ஏமா இந்த கூண்ல இருந்து கிளி எங்க காணோம்? அது செத்து போச்சு. அதுவுமா கத்துக்கிட்டேன். ஆமா சார், அங்க எவனோ ஒரு முட்டா பைய பாட்டை எழுதி பாடினா அவனை விட நான் ரொம்ப நல்லா பாடுறேன்னு சொல்லி பாட்டி ரொம்ப விஷம் ஆயிடுச்சு சார். சார் சார் என்ன கறி வாங்காமல புரியுதுடா? உனக்கு சர்டிபிகேட் கொடுத்தால அவளுக்கு மொத்தத்தையும் பார்சல் பண்ணிட்டு நீ சோத்துக்கு பிச்சைடு. அவளே அவளே அவளவே அழகு தவளே எவ்வளவே நிலவு சிரிப்பு நெஞ்சில் அஜிபு ஜிபு. உனக்கு இந்த பாட்டை பாட தெரியா? யாருக்கு அது கொடுத்தா? மை கேர்ள் ஃப்ரெண்ட் சார். கண்ணே இல்ல உனக்கெல்லாம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் தேவையா? இதுக்கெல்லாம் எதுக்கு சார் கண்ணு? காசு போதாதா? உன்னை எல்லாமே அந்த வீட்டுக்குள்ள அவ பண்ணாங்க சார். கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியா இருக்குன்னு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க சார். பிச்சைக்காரங்க கூட தான் சவகாசம் வச்சிருக்கா. சரி ஓகே, அவளும் அப்படித்தானே. 29 நாள் உண்டியல் வச்சு கலெக்ஷன் பண்றோம், 30 நாள் காசோட அங்கே போறோம். பிரதர் வி ஆர் தி சேம் போட், அங்க வெயிட் பண்ணுவோம். பை. யாரு இவன்? குரலே வயசானவமா இருக்குது. இவன் போற வீட்டுக்கு நாம போறதா? நாம வீட்டை மாத்திர வேண்டியதான். இதய அளவு கையளவு உன் இடுப்பு அளவு எவ்வளவு. ஹோட்டல்ல தீவிரவாதிகள் ஊடுருவல் அதிகமாகி பதட்ட நிலை அதிகரிச்சிருக்கு. ஹையர் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்த நியூ போர்ஸ் அனுப்ப சொல்லி ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதனால உங்க ட்ரைனிங் பெட்டாலியன்ல குவாலிஃபைடான ரெக்ரூட்ஸ செலக்ட் பண்ணி வர்ற ஜனவரி 26 அனுப்பிச்சிருங்க. Yes sir, clear to you all? Yes, yes sir. Thank you gentlemen. நம்ம ரெஜிமெண்ட்ல பக்காவா செலக்ட் ஆன ரெக்ரூட்ஸ் லிஸ்ட் சார். சூர்யா, 10:30 ஆகுது இன்னும் தூங்கல? தூக்கம் வரல சார். வராது, எப்படி வரும்? 25 கனவாச்ச, அது நிறைவேறத நினைக்கும் போது எனக்கு தூக்கம் வராது. சரி நீ போய் ரெஸ்ட் எடு. அது இல்ல சார், நான் அடுத்த பேட்ச்ல போகட்டுமா? என்ன சொல்ற சூர்யா? இன்னும் நல்லா ட்ரைனிங் எடுத்துட்டு போறேன். நாட்டுக்கு சேவை செய்ய ஒரு வாய்ப்பு கிடைச்சோம், ஏதோ ஒண்ணு உன்ன தடுக்குது. அது என்னன்னு எனக்கு தெரியும். உனக்கு வளர்ந்த பாசம், எனக்கு வளர்த்த பாசம். அத நினைச்சா எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா தாய் நாட்டுக்காக பார்டர்ல போய் நின்னு மாவீரன் பேர் எடுத்தா அதுல எனக்கு தான் பெருமை. ஒரு மிலிட்டரிக்காரனுக்கு சந்தோஷத்தை விட பெருமை தான் முக்கியம். மனசை போட்டு குழப்பிக்காத, போய் நல்லா தூங்கு. குட் நைட். குட் நைட் சார். சூர்யா ஒரு நிமிஷம் இல்ல. என்ன அவருக்கு சொன்ன மாதிரி எல்லையில போய் நின்னு மாவீரன் பேர் வாங்க போறியா? மாவீரன் தான் பேர் வாங்கினா நெப்போலியன். என்ன ஆச்சு? ஆப்டரால் ஒரு பிராந்திக்கு வச்சுட்டாங்க அவன் பேரை.
ஆனா காதலுக்கு தாஜ்மஹால் கட்டானே அவுரங்கசீப் அண்ணே அது அவுரங்கசீப் இல்ல ஷாஜஹான் ஆனா அதான் அவங்க எல்லாம் ஒரே சொந்தக்காரங்க தானே இது மாதிரி இப்ப நீ சொன்னே அந்த ஷாஜஹானுடைய பேரைத்தான் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காதலனுடைய உதடு உச்சரிச்சுக்கிட்டு இருக்கு ஏன் தெரியுமா அவன் மனுஷனா வாழ்ந்ததுனால இது பாரு உன்னை தூங்க சொல்லிட்டு அவர் நிம்மதியை தூங்க போயிட்டாரு அந்த பொண்ணுக்கு துரோகம் பண்ணிட்டு போய் நீ இந்தி எல்லையில மட்டும் இல்ல உலகத்துல எந்த மூலையில் நின்னாலும் நிம்மதியா தூங்க முடியாது அதை ஞாபகம் வச்சுக்க சூர்யா சூர்யா என்ன யோசிச்சிட்டு இருக்கீங்க இந்து நம்ம காதலுக்கு புதுசு புதுசா பிரச்சனை வந்துட்டு இருக்கு என்ன சொல்றீங்க ஆமா இந்து ஜனவரி 25ஆம் தேதி நாம ரெண்டு பேரும் ஓடி போலாம்னு முடிவு பண்ணிருந்தோம்ல ஆனா ஜனவரி 26ஆம் தேதி எங்க கேம்ப்ல இருந்து 150 ஜவான்ஸ் பார்டருக்கு அனுப்புறாங்க அந்த லிஸ்ட்ல என் பேரும் இருக்கு ஏய் என்ன லிஸ்ட்ல மட்டும் தான் என் பேர் இருக்கும் ஓகே அதானே நான் உங்களுக்கு கேரளாவுக்கு எல்லாம் டிக்கெட் போட்டுருக்கேன் நம்ம கேரளாக்கு அப்ப போறோம் ஆமா அங்க என் ஃப்ரெண்ட் பிரீத்தியோட வீடு இருக்கு நமக்கு எல்லா ஹெல்ப்பும் செய்யறேன்னு சொல்லியிருக்கான் நாளைக்கு 7:30 மணிக்கு பஸ் 6 மணிக்கு வட்டப்பாறையில வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அங்க இருந்து நம்ம கேரளா புறப்படுறோம் அந்த மண் வாசனையில இருந்து நம்ம வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் இந்த மண்ணில இருந்தா உங்க லட்சிய பயணம் ஆரம்பிக்க போகுது ஜனவரி 26ஆம் தேதி இந்த கேம்ப்ல இருந்து செலக்ட் ஆன நீங்க டெல்லிக்கு போறீங்க ஹை கமாண்ட்ல இருந்து ஆர்டர் வந்த உடனே அங்க இருந்து பார்டர் போவீங்க நம்ம கேம்ப்ல இருந்து போற குரூப்புக்கு உங்கள்ல ஒருத்தனை லீடரா செலக்ட் பண்ணிருக்கேன் இங்க இருந்து டெல்லி போற வரைக்கும் அந்த லீடர் கமாண்ட் படி தான் நடக்கணும் தி லீடர் இஸ் All the best. Thank you, sir. Political. Thanks. இது வேற மாதிரி விளையாடுது சூர்யா பெஸ்ட் ஆஃப் லக் சூர்யா விஷ் ஆல் சக்சஸ் டேக் கேர் சூர்யா ஒரு நிமிஷம் இங்க இருக்கிற வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியாவே இருந்துட்டோம் இப்போ நாமெல்லாம் சேர்ந்து நம்ம நாட்டினுடைய எதிரியை சந்திக்க போறோம் எங்களெல்லாம் முன்னாடி வழிநடத்த தலைவர் அவரை செலக்ட் ஆயிருக்க சர்வீஸ்ல என்னுடைய ஜூனியரா இருந்தாலும் சாதனையில் என்னுடைய சீனியர் ஆயிட்ட வாழ்த்துக்கள் இந்த பாடை வெல்லும் தலைவா சொல்லு தலைவா நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா சொல்லு தலைவா நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா சொல்லு தலைவா நம் அன்னை வீட சொந்தம் ஏது சொல்லு தலைவா 10 மாசம் வரை தானே தாய்மடியில் சுமந்திருப்பா சுமக்கு திந்த நாடு இந்த நன்றி கடன் யார் மறப்பா சொல்லு தலைவா நம் அன்னை வீட சொந்தம் ஏது சொல்லு தலைவா 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 உத்தரவு போடு
நீ ஓரம் நின்னு பாரு, அப்பளத்தை நொறுக்குற நேர தலைவா, அதுக்குள்ள வெற்றி வந்து சேரும் தலைவா, குடு குடு வயசுல இறந்தா இங்க எரிப்பதும் புதைப்பதும் வழக்கம், தாய் மண்ணுக்கு உசுரள்ளி கொடுத்தா நம்ம தேசிய கொடியுடன் வணக்கம், உயிர் மூச்சு இந்த நாடு இதை நாம் மறந்தால் பிழைப்போமா, ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, நாம் உலகத்தை வென்று வரலாம். சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லி இந்த பாடைகளும் தலைவா, சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் ஏது, சொல்லு தலைவா, தலைவா, தலைவா. வாழ்க வாழ்க இந்துஸ்தானம், வாழ்க பல்லாண்டு, இந்து கிறிஸ்து இஸ்லாம் மார்க்கம் சேர்ந்த பொன்னாடு, கங்கை யமுனை கிருஷ்ணா வைகை எங்க தாய்ப்பாடு, ஆஹா இடிச்சு பல்வழக்கலாம், கோட்டை நின்ன இடத்துல எழுவதைக்கலாம், பாடு சிந்து பாடு நீ பாரதத்தை பாடு, அர்ஜுனனுக்கு தேர் நடத்தும் கண்ணனாகி வா, ஆண்டை கொண்ட ராஜராஜ மன்னனாகி வா, தேசிய கொடிக்கொரு கயிறாய் நம் நரம்புகள் அறுத்தே கொடுப்போம், எரியிற தீயில தலைவா நீ குதிச்சிட சொன்னா குதிப்போம், மண்மானம் தன்மானம் இரண்டும் எங்கள் உயிர் மூச்சு, ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, ஜெய் ஹிந்துன்னு சொல்லு, சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா, அட சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் எது, சொல்லு தலைவா, பத்து மாசம் வரைதானே ஆய் மடியில் சுமந்திருப்பா, நித்தம் சுமக்கு திந்த நாடு இந்த நன்றி கடன் யார் மறப்பா, சொல்லு தலைவா, நீ சொல்லும் சொல்லில் இந்த பாடை வெல்லும் தலைவா, 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 சொல்லு தலைவா, நம் மண்ணை விட சொந்தம் எது, சொல்லு தலைவா, நார்மல். ஓ, விரல்ல என்ன காயம்? காலையில ட்ரைனிங் பண்றப்ப அடிபட்டு சார். சாரி, யூ ஆர் மெடிக்கலி அன்ஃபிட், இந்த பேட்ச்ல ஒண்ணு அனுப்ப முடியாது. என்ன சொல்றீங்க சார்? சார், இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு ட்ரைனிங் முடிச்சிட்டு எல்லைக்கு போய் துடிச்சிட்டு இருக்க, கடந்த நேரத்துல வேணாம்னு சொன்னா எப்படி சார்? நீ ஆசைப்படுற மேன், ஆனா இது சரியாகிறதுக்கு 2 மாசம் ஆகும். இது சரியாகாம உன்னை பாருக்கு அனுப்ப கூடாது சார். இந்த காயம் எனக்கு பெரிய விஷயம் இல்ல சார், எப்படியா இந்த பேட்ச்ல அனுப்பிடுங்க சார். நான் இதுக்காக தான் சார் உங்களால வெயிட் பண்ணேன். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். உன் ஆர்வம் புரியுது மேன், ஆனா பார்டருக்கு அனுப்புற ஜவானுக்கு உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இருக்க கூடாதுங்கிறது மிலிட்டரி ரூல்ஸ். இது கூடவா தெரியல உனக்கு? பார்டருக்கு அனுப்புற ஜவானுக்கு உடம்புல ஒரு சின்ன காயம் கூட இருக்க கூடாதுங்கிறது மிலிட்டரி ரூல்ஸ். மாசம் கழிச்சு தான் போவோம் சொன்னப்போ என் மேல இருக்க பாசம் தான் உனக்கு இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா கைய வெட்டிக்கு அழுக்கு போயிட்டனா
உன்னை வேற ஏதோ ஒன்று தடுக்குது. ஒரு பொண்ணு காதலிக்கிறேன் சார். உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், முட்டாள கிட்டியே. எவ்வளவு ஒரு பொண்ணுக்காக கையை வெட்டி கழுக்கு போயிட்டே. ஆமா, ஒரு பொண்ணுக்காக தான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் காதலிச்சுல என்ன சார் தப்பு? இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு குடும்பம் சொந்தம் இருக்கிறப்ப எனக்குன்னு ஒரு சொந்தத்தை நான் ஏசர் ஏற்படுத்திக் கூடாது. அப்பப்ப நான் சொந்தமில்ல சொந்தமில்ல நான் என்ன பண்ணலாம் நீங்க என்ன சார் பண்ணீங்க? செத்து போன தலைவனுக்கு படத்தை காட்டி இவங்க தான் சொந்தம்னு சொன்னீங்க, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? செத்து போன கண்ணுக்குட்டை வைக்கோல செஞ்சு மாட்டை மாத்தி பால கறக்குற மாதிரி இருந்துச்சு. இந்த கேம்ப் பூரா நீங்க தான் என்ன தத்தெடுத்து வளர்த்தா சொல்றாங்க. ஆனா நீங்க சின்ன வயசுல இருந்த கேப்டன் சார்னு தானே கூப்பிட்டு வச்சுங்க அப்பான்னு. அது கூட வேணாம், அட்லீஸ்ட் அங்கிள் கூப்பிட்டு வச்சிருந்தா கூட எனக்குன்னு ஒரு சொந்தம் இருக்குன்னு என் மனசு ஆறுதல் அடைஞ்சிருக்கும். அது உங்ககிட்டயும் கிடைக்கும். உள்ளுக்குள்ளே அழுது என் மனசு புறம் காயப்பட்டு போச்சு. அந்த காயத்துக்கு மருந்து தடவன ஒருத்தி அவளுக்கா இந்த ஆர்மியை விட்டு வெல்லப்படுறதா என்ன சார் தப்பு? சூர்யா இல்ல சார், இந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம். என்னை பெற்ற நான் பிறந்தாடிக்கே ஆத்தையோ குளத்தையோ வீசிட்டு போயிருக்கலாம். இங்க கொண்டு வந்து போட்டதாலதான் யாரோட அன்பும் கிடைக்காம அனுபவம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு அவன் பெத்துக்காமலே இருந்திருக்கலாம். நித்ரா, தப்பான வழியில பெத்துக்கிட்டவதான் ஆத்துலயோ குளத்தையோ தூக்கிடுவான். நீ நியாயமான வழியில பிறந்தவன், அதனாலதான் உங்க அம்மா இங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. உங்க அம்மா யார் தெரியுமா? ரெண்டு நாள் கழிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்னு பேப்பரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். தன்னையே எரிச்சுக்கிட்டாலும் உலகத்துக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேண்டியதுதான் சூரியன் படைக்கப்பட்டதுக்கான அர்த்தம். உன்னை படைச்ச அம்மா பாசம் அதுதான். அவங்க லட்சியத்துக்காக உன் மனசுல இருக்க ஆசாபாசம் கனவெல்லாம் எரிச்சுக்க போறியா? இல்ல உன் சுயநலத்துக்காக அவங்க உன்னதமான தியாகத்தை காலில் போட்டு மிதிக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. இது பாரு சூர்யா, நீ நேசிக்கிற இந்த ஆர்மியை விட நான் உன்னை அதிகமா நேசிக்கிறேன். ஆர்மியை விட்டுடு சூர்யா, சூர்யா. என் தொப்புள் கொடி எடுத்து இந்த குழந்தைய பெத்தெடுத்தது இந்த நாட்டோட தேசிய கொடிய காப்பாத்துறதுக்கு தான். அவங்க லட்சியத்துக்காக உன் மனசுல இருக்க ஆசாபாசம் கனவெல்லாம் எரிச்சுக்க போறியா? எரிச்சுக்க போறியா? இல்ல உன் சுயநலத்துக்காக அவங்க உன்னதமான தியாகத்தை காலில் போட்டு மிதிக்க போறியா? மிதிக்க போறியா? நீயே முடிவு பண்ணிக்க. ஆ
मैदान शपथ के लिए हाजिर हो। இப்போ இதுல நம்ம ரெண்டு பேரோட மூச்சு காத்தும் கலந்திருக்கு. இந்த பாத்ரூமா வச்சுக்க. வா சூர்யா, எல்லாம் ரெடியா? ரெடி சார். வேற எதனா பேசணுமா? ஐம் சாரி சார், நான் உங்க பெர்மிஷன் இல்லாம நிறைய தடவை இந்த கேம்ப விட்டு வெளில போயிருக்கேன். இப்ப உங்க பெர்மிஷனோட ஒரு மணி நேரம் வெளில போயிட்டு வரட்டுங்களா? எங்க போகணும் சூர்யா? சார், என் மனசு காயப்பட்டிருந்தப்ப மறந்து போட்டு வந்த பொண்ணு, இப்ப அவ மனசு காயப்படுத்திட்டு போறதுல எனக்கு உடன்பாடு இல்ல சார். கடைசி அந்த பொண்ணு கிட்ட என்ன மறந்துட்டுன்னு சொல்லிட்டு வர போறேன். ஓகே, போயிட்டு வா. நான் தான் போன் சொல்றேன்னு சார். நான் திரும்பி வருவேன்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? நேத்து காதலுக்காக கையை வெட்டிக்க போன அந்த சூர்யா மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. ஆனா அதே கையால நாட்டுக்காக உப்பெடுத்த சத்தியம் பண்ண இந்த சூர்யா மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. Go ahead. Thank you sir. என்ன சூர்யா, பஸ் 6 மணிக்கு, இப்ப மணி என்னாச்சு? வாங்க போலாம். இந்த ஒரு நிமிஷம் என்ன மன்னிச்சிரு, மறந்துரு. ப்ளீஸ் இந்து, நான் பார்டருக்கு போக வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். என்ன பேசுறீங்க? தெரிஞ்சு தானே பேசுறீங்க? நேத்து வரைக்கும் தெரியாம தான் இருந்துச்சு, இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன மறந்துடுன்னு சொல்லிட்டு போல தான் வந்தேன். எதுக்காக அனாதன் சொல்லி நாடகம் பண்ணேன் சொல்லு. நான் அனாத இல்ல, நான் அனாத இல்லங்கிற உண்மை நேத்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன பத்துவ யாருன்னு தெரியுமா? எங்க அப்பா யாருன்னு தெரியுமா? நான் எப்படி பிறந்தேன்னு தெரியுமா? வாங்க சார். வணக்கம். நேத்து ஈவினிங் சர்ச்சில் ஃபாதரை பார்த்தேன். இங்க இருக்கிற கைதிங்களுக்கு போதனை வழங்குறதுக்காக சிஸ்டர்ஸ் அனுப்பி வைக்கவான்னு கேட்டாரு. நானும் சந்தோஷமா சரின்னு சொன்னேன். ஒரு நிமிஷம் மணி, கர்ணாரன் இங்க வாங்க. சிஸ்டர் எல்லாம் இங்க இருக்கிற கைதிகளுக்கு போதனை வழங்க வந்திருக்காங்க. சரி சார். நீங்க எல்லாரும் உங்க கூட போய் சரி சார் ஹெல்ப் பண்ணுங்க. சரி சார். போகும்போது 4 செக்யூரிட்டி எல்லாம் கூட கூட்டு போங்க. சரி சார். போயிட்டு வாங்க. கர்ணாரன் ஒரு நிமிஷம் சார். இந்த பாம் சேர் இருக்கிற செல்லை மட்டும் விட்டுட்டு மத்த செல்லு கூட்டிட்டு போங்க. சரி சார். தங்கராசே கோயா
கண்டவன் பேச்ச கேட்டு கட்டின புண்டாட்டிய வெட்டி கொண்டுட்டு இங்க வந்ததுக்கு அப்புறம் சங்கடப்படுறிய. இவங்க சொல்றத கொஞ்சம் காதுல கேளு. சங்கடப்படுற மனசுக்கு சாந்தி கிடைக்கும். மற்ற செல்லுல இருக்கிறவங்க எல்லாம் மனுஷனா பிறந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல மிருகமா மாறிட்டவங்க. ஆனா இந்த செல்லுல இருக்கவன் மிருகமா பிறக்க வேண்டியவம்மா. தப்பி தவறி மனுஷனா பிறந்துட்டான். இவனுக்கு போதனை பண்றதை விட அந்த சாத்தானுக்கு வேதம் சொன்னாலாவது கொஞ்சம் காது கொடுத்து கேட்கும். வாங்கம்மா. இது பாருங்க, நாங்க போதனை பண்ண வந்ததோட நோக்கமே மனுஷன மகாத்மா ஆக்குறதுக்கு இல்ல, மிருகமா இருக்கிற இவங்கள மனுஷன ஆக்குறதுக்கு தான். சொன்னா கேளுங்கம்மா. வேண்டாமா. பிளீஸ், நான் ட்ரை பண்றேன். கூப்பிடுங்க. Thank you.
கூடிய சீக்கிரம் நீங்களும் ஜீசஸ் வழிக்கு வந்துருவீங்க. இது இது ரொம்ப வெயிட், அதான் இது லைட்டா இருந்ததா ப்ளீஸ் பத்தவீங்க. இது பாருங்க, பிடிக்கிற சிகரெட்லயே ஃபில்டர் வேணும்னு எதிர்பார்க்கிற நீங்க இங்க இருந்து போகிறதுக்குள்ள உங்க மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட எண்ணங்களை ஃபில்டர் பண்ணிட்டு போகணும்னு தான் நாங்க இங்க போதனை பண்ண வந்திருக்கோம். இல்ல, அப்பதான் இங்க இருந்து விடுதலை ஆகி போகும்போது ஒரு நல்ல மனுஷனா போக முடியும். தூக்கு தூக்கு தூக்குல போறாங்க, டைம் ஆச்சு. அதுக்குள்ள இருக்கு ரைபிள், இது பைபிள். இது பாருங்க, தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ் கூட சாக போற கடைசி நேரத்துல சங்கீதம் கத்துக்கிட்டு செத்தாராம். அவ்வளவு ஏன், நீங்க வீசி எறிய போன ஒரு சாதாரண தீக்குச்சி கூட அணைய போற நேரத்துல இந்த மெழுகு வித்திக்கு உயிர் கொடுக்கலையா? என்ன பார்த்ததும் உடம்பு வலிக்கு மருந்து கொடுக்க வந்த நர்ஸான்னு கேட்டீங்க. ஒரு பத்து நிமிஷம் உங்க காதுகளை திறந்து வைங்க. உங்க உடம்புல இருக்கிற வலி மட்டும் இல்ல, மனசுல இருக்கிற வலியும் நிச்சயம் மறைஞ்சு போயிடும். தன் புத்திக்கு தக்கதாக மனுஷன் புகழப்படுவான், மாறுபாடான இதயம் உள்ளவனும் இகழப்படுவான். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயை பெறுவான், துர்சிந்தனைகள் உள்ள மனுஷனை அவர் ஆக்கினைக்குட்படுத்துவார். நீ பைபிளுடைய உபதேசத்தை கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறின, ஆனாலும் விதியை வெல்ல யாராலும் முடியாது. டிசம்பர் 24 உனக்கு தூக்குன்னு ஆர்டர் வந்துருக்கு. வணக்கம் சிஸ்டர். வணக்கம்பா. வணக்கம். உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. குற்றவாளிங்க அவங்க சாகர வரைக்கும் எங்க கண்ணோட்டத்துல கைதிங்களா தான் தெரியுவாங்க. ஆனா நீங்க இந்த பைபிளோட வலிமையால இந்த பாம் சேகரியே 10 நாள்ல மனுஷனா மாத்திட்டீங்க. அளவு சாப்பாட்டுல 5 பருக்க குறைஞ்சா கூட எங்களுக்கு சாபத்தை கொடுத்துட்டு எங்களோட சண்டைக்கு வந்துருவான். ஆனா இப்போ ஜபம் செஞ்சுட்டு தான் சாப்பிடவே உட்கார்றான். ரொம்ப நன்றிம்மா. நன்றியெல்லாம் சொன்னாரு, எனக்கு தெரியாது எப்படின்னு. பாம் சேகர்னா பயம் வெறுப்பு, பிடிக்காது, யாருக்கும் பிடிக்காது. இப்போ எல்லாருக்கும் என்ன, நீங்க தான் எல்லாம். என்னோடது எதுவும் இல்லை, எல்லாம் கர்த்தரோட கிருபை. சரி, வர 25 கிறிஸ்மஸ் என் கூட சர்ச்சுக்கு வரீங்களா? நான்
வேண்டாம். நான் பரோல கூட்டிட்டு போறேன். சர்ச்சுக்கு போய் மனசார பிரார்த்தனை பண்ணலாமே. என்னால வர முடியாது. ஏன் அப்படி சொல்றீங்க? புனிதமான ஜீசஸ் டிசம்பர் 25ஆம் தேதி பிறந்ததுனால அப்ப யூதாஸ் மாதிரியான நான்லாம் உயிரோடு இருக்க கூடாதுன்னு 24ஆம் தேதி என்ன தூக்குல போடுறாங்க. இங்க இருந்து தப்பிக்கிறதுக்காக திட்டம் போட்டுட்டு இருந்தனா உங்க போதனையை கேட்டதுக்கு அப்புறம் தண்டனை கூட தயாராயிட்டேன். உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா நான் சாக போறேன்னு தெரிஞ்சோம். அதுக்காக காத்துட்டு இருக்கிறதா அது கூட எனக்கு கஷ்டமா இல்ல. இந்த நாட்டுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேன். அந்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் பண்ணாம போற நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. எத்தனையோ குடும்பங்களை நான் அழிச்சதுனாலே என்னவோ எனக்குன்னு ஒரு குடும்பமோ சொந்தமோ அமையவே இல்லை. எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா அந்த குழந்தையாவது இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணட்டோன்னு விட்டுட்டு போயிடுவேன். அந்த குடும்பம் எனக்கு இல்லை. தூக்கில் போடும்போது கேட்பாங்க என்ன உன் கடைசி ஆசைன்னு. இதான் என் கடைசி ஆசைன்னு சொன்னா யாரால நிறைவேற்ற முடியும்? மிருகமா இருந்தனா இருந்தாமே இருந்திருந்தா பிரிச்சுக்கிட்டே செத்துருப்பேன். எதை பத்தியும் கவலைப்படாம போதனை என்ன மனுஷன மாத்தினதுனால இவ்வளவு கஷ்டமா எனக்கு. என்ன ஏன் மனுஷனா மாத்திருக்கேன்? 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 எத்தனையோ குடும்பங்களை நான் அழிச்சதுனாலே என்னவோ எனக்குன்னு ஒரு குடும்பமோ சொந்தமோ அமையவே இல்லை. எனக்குன்னு ஒரு குழந்தை இருந்திருந்தா அந்த குழந்தையாவது இந்த நாட்டுக்கு நல்லது பண்ணட்டோன்னு விட்டுட்டு போயிடுவேன். உங்க போதனை என்ன மனுஷன் மாத்தினதுனால இவ்வளவு கஷ்டமா எனக்கு. என் முழு மன சுதந்திரத்துடன் என்னுடைய வார்த்தை பாடுகளில் இருந்தும் சபை ஒழுங்கிலிருந்தும் விலகிக் கொள்ள அனுமதி கோருகிறேன். கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் உங்கள் முன் உரையாற்றுவார். அன்பார்ந்த சகோதரர்களே, சிறைச்சாலை என்பது ஒரு போதிமரம் போல இங்கே வரும் நீங்கள் எல்லாம் புத்தரை போல மனப்பக்குவப்பட்டு திருந்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். சூழ்நிலைதான் மனிதன் உடவையில வந்திருக்கேன்னு பாக்குறீங்களா? நான் இப்ப போதனை பண்ற சிஸ்டரா வரல. நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாவே இருக்கலாம். என்னோட கன்னியாஸ்ரீ ஸ்தானத்தை என் மதகுரு கிட்ட ராஜினாமா பண்ணிட்டு ஒரு சராசரி பொண்ணாதான் வந்திருக்கேன். சிறைச்சாலை என்பது உங்களை எல்லாம் தண்டிக்கக்கூடிய ஒரு இடமோ இல்லை உங்களை துன்புறுத்துவதற்கான இடமோ நிச்சயமாக கிடையாது. வேண்டாம், ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணிருக்கேன். இன்னொரு பாவம் மத்தவங்களுக்கு நல்லது செய்யறதுக்காக எடுக்கப்படுற எந்த முடிவுமே பாவ காரியமாகாது. நான் ஒரு
சாக்கடை புழுவா இருந்தவன் என்னோட புள்ளைய நீங்க சுமக்கிறதுக்காக உங்க புனிதத்தை எங்க கெடுத்துக்கணும். நான் இந்த புனிதமான பணிக்கு வந்ததோட நோக்கமே மக்களுக்கும் கடவுளுக்கும் சேவை செய்யணுங்கிறதுக்காகத்தான். தீவிரவாதியா இருந்து திருந்தின ஒரு மனுஷன் இந்த தேச நலனுக்காக தனக்கு ஒரு வாரிசு வேணும்னு கடைசியா ஆசைப்படுறப்ப தாய் நாட்டுக்காக நான் எடுத்திருக்கிற இந்த முடிவு நிச்சயம் தப்பாகாது. அது மட்டும் இல்ல, எந்த மனுஷனுமே சாகும்போது வேதனையோட சாகக்கூடாதுன்னு எங்க வேதம் சொல்லுது. எப்ப என் போதனை உங்களுக்கு வேதமா மாறுச்சோ அப்பவே உங்க வேதனையையும் நான் என் வேதமாவே மதிக்கிறேன். கவலைப்படாதீங்க, நிச்சயம் உங்க வாரிசு இந்த தேசத்துக்கு சேவை செய்யத்தான் போறான். என்னுடைய சுயநலத்துக்காக காதலுங்கிற பேர்ல உங்களை திசை திருப்ப நான் ஆளாயிட்டேன். அது கூட ஒரு வகையில நாட்டுக்கு துரோகம் பண்ண மாதிரி தான். சூர்யா, உங்களை வளர்த்து பிரிகேடியர் சொன்ன மாதிரி நீங்க சூரியனாவே இருங்க. ஆனா அந்த சூரியன் கிட்டயே வெளிச்சத்தை வாங்கி அது இல்லாத சமயத்துல ஒளி வீசுற நிலவா இருக்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. நாளைக்கு தேசத்தை காப்பாத்த பொறுப்புற நீங்க ஒருவேளை திரும்பி வர முடியாம போயிட்டா உங்க அப்பா அம்மா ஆசையெல்லாம் உங்க ஒரு தலைமுறையோட முடிஞ்சிடுமா? காதலிக்கும் போது உயிரிய கொடுப்பேன்னு சொன்னீங்களே, இப்ப எனக்கு உயிரை கொடுத்துட்டு போங்க. எனக்குள்ள ஒரு உயிரை கொடுத்துட்டு போங்கன்னு சொல்றேன். உங்க கடமை இதோட தடுத்துறாது. சேவை செஞ்ச உங்க அம்மாவே ஏன் இப்படி ஒரு தியாகம் பண்ணாங்க? நாட்டுக்காக ஒரு வீரனை கொடுக்கத்தானே
அந்த வீரனோட லட்சியம் உங்களோட முடிஞ்சிடணுமா? இந்த தேசம் ஒரு நல்ல தலைமுறையை இழக்கணுமான்னு கேட்கிறேன். அது வம்சா வழியா தொடர நான் ஒரு கருவியா இருக்க கூடாது? உங்க அம்மாவை தியாகம் செஞ்சு நாட்டுக்காக உங்களை அர்ப்பணிச்சிருக்கிறப்போ ஒரு கண்ணி பொண்ணு நான் நாட்டுக்காக குழந்தை கேட்கறது பெரிய விஷயம் இல்ல. இது பாருங்க, கடமைக்காக போர்க்கம் போக வேண்டியது என்னோட கட்டாயம். ஆனா காதலுக்காக உன்னோட வாழ்க்கை போர்க்கம் வைக்காத. உன்னோட இந்த முடிவால நாளைக்கு இந்த சமூகம் கலங்க சுமத்தும், தப்பா பேசும். இந்த சமூகத்தோட பார்வை தப்பப்பட்டு கூடாதுன்னு என்னை பெத்து போட்டுட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. இந்த கொலுசுதான் நமக்குள்ள நட்பை உருவாக்க கருவா அமைஞ்சது. இனி இந்த சத்தத்தை கூட நான் கேட்க வேண்டாம். சூர்யா ஒரு நிமிஷம். இது பாருங்க, நம்ம ரெண்டு பேரோட மூச்சு காத்தும் இதுல கலந்திருக்கு. இதுல உங்களோட மூச்சு காத்த மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துட்டு போங்க. நான் உங்களை மறந்துறேன். என்ன யோசிக்கிறீங்க? மூச்சு காத்த எப்படி பிரிக்கிறதுன்னா முடியாதுல்ல? அந்த மாதிரிதான் என் மனசுல இருக்க. மறைக்க முடியாது. வாழ்க்கையில ஒரு தடவையாவது ஹஜ் புனித பயணம் செய்யணும். நீ நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக போர்ல கலந்துக்க போறியே, இதுவே ஒரு புனித பயணம் தான். தைரியமா போயிட்டு வாப்பா. இன்ஷா அல்லாஹ். குதா ஹாஃபிஸ். ஓகி, வாட் இஸ் திஸ்? இது என்ன கோலம்? பார்த்தா தெரியல, பாகிஸ்தான் மிலிட்டரி டிரஸ். டேய், போருக்கு பயந்துட்டு எதிரியோட சேர்ந்துட்டியா? துரோகி. டேய், உங்களுக்கு உடம்புல தெம்பு இருக்குது, மிலிட்டரியில சேர்த்துக்கிட்டாங்க. என்னால வெறும் சமையல் காரணம் சேர முடிஞ்சது. நானும் நாட்டுக்கு எதாவது செய்ய வேணாமாடா? அதனால நான் பாகிஸ்தான் மிலிட்டரியில சமையல் காரணாவது சேர்ந்து மவனை பத்து பேருக்காவது விஷம் வச்சு கொண்டாதான்டா நான் இந்தியாவில பிறந்ததுக்கு அர்த்தம். வாங்கடா. மத்ராசி வீர் மத்ராசி அரை கோல் அரை கோல் அரை கோல்